அரசு கலை கல்லூரி தன்னாட்சி சேலம் ஏழு நிறுவனத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வானது ஒன்பதாவது நிகழ்வு. எங்கள் கல்லூரி முதல்வர் எஸ் கலைச்சந்திரன் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலின்படி தொடர் மாரத்தான் என்ற பெயரில் பத்து நாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகின்றது. இந்த பத்து நாள் கருத்தரங்கத்தில் ஒன்பதாவது நாள் உரையரங்கமாக இன்றைய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் நமக்கு எல்லாம் வந்து உரையாற்ற வந்திருக்கக்கூடிய அம்மா அவர்கள் ஆர் விஜயராணி அவர்கள் இந்த நிகழ்விற்கு அனுமதி அளித்து எங்களுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ்சி கோஆர்டினேட்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். புதுச்சேரி மாவட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றார். ஒரு கவிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர் என்ற பன்முக ஆளுமை உடையவராக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் 28க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றார். பாடேந்தர் விருது, பாரதி தனிச்செல்வர் விருது, பாவரசு விருது, அம்மா விருது, கவிப்புயில் விருது, கவி மாமணி விருது, தமிழர் விருது, பாரதி விருது, இயற்றமிழ் விருது, குரலரசு விருது, கவிதாயினி விருது, இலக்கிய மாமணி விருது, உலகின் சிறந்த பெண்மணி விருது, இலக்கிய மாமணி விருது, கவிக்கோ விருது, கவி மாமணி விருது, கவி அதியர் விருது, கவி ஒளி விருது, நற்கவி அரசி விருது, ஆசிரியர் செம்மல் விருது, சிறந்த நல் ஆசிரியர் விருது, சிறந்த பெண்மணி, சமூக சிந்தனையாளர் மற்றும் குறளமுது விருது உள்ளிட்ட பல்வேறு வகையான விருதுகளை அம்மா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இவ்வளவு விருதுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு பன்முக ஆளுமை உடையவராக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் இன்று நமக்கு உரையாற்ற வந்திருப்பது நம் கல்லூரி செய்த மாபெரும் பெருமை என்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான கலை இலக்கிய அமைப்புகளிலும் அம்மா அவர்கள் பொறுப்பேற்று அதை திறம்பட நடத்தி வருகின்றார்கள். அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கம் மற்றும் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம், புதுச்சேரி தமிழ் சங்கம், அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் புதுச்சேரி சார்பில் அம்மா அவர்கள் இணை செயலாளராக இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் தன்னுடைய கல்லூரி சார்ந்த நாட்டு நல பணி திட்டத்தில் பங்கேற்று பல்வேறு வகையான மாணவர்களுக்கு ஆற்றுநராகவும் இருந்திருக்கின்றார். கல்வி அடிப்படையில் அகாடமிக்காக முனைவர் பட்ட மாணவர்கள் 8 பேருக்கும் இள முனைவர் மாணவர்கள் 31 பேருக்கும் நெறிப்படுத்தியுள்ளார். கல்லூரியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அமைப்புகளில் தானும் தங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். பல்வேறு வகையான நூல்களுக்கு அம்மா அவர்கள் சொந்தக்காரர். முழுக்க முழுக்க இலக்கியம் சார்ந்த ஒரு நிகழ்வாக இன்றைக்கு தன்னுடைய தலைப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் தொல்காப்பிய திணை கோட்பாடும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்த திணை கோட்பாடு, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய திணை அடிப்படையிலான வாழ்க்கை முறை போன்றவற்றை எல்லாம் தன்னுடைய பாங்கில் தன்னுடைய பார்வையில் எடுத்துரைக்க இன்றைக்கு வந்துள்ளார். எனவே அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அம்மா, நீங்க மேடம் நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம் மேடம். மேடம் உங்களோட அன்மியூட் பண்ணல, நீங்க அன்மியூட் பண்ணல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொழில்நுட்ப ஏற்பட்ட சிறு இடையூறின் காரணமாக தாமதமாகிவிட்டது. அதற்காக தோழமைகளிடம் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அந்த ஒரு அடிப்படையிலே இன்றைய இந்த நிகழ்வு என்பது மராத்தான் என்று சொல்லக்கூடிய தொடர் உரையரங்கம். இந்த அரசு கல்லூரி, சேலம் அரசு கல்லூரி என்பது 163 ஆண்டுகளை கடந்த ஒரு கல்லூரி என்று நேற்றுதான் நான் கேள்விப்பட்டேன். 8 நாட்களாக இந்த உரையரங்கம் நடந்து வரக்கூடிய சூழலில் இன்று 9வது நாளாக என்னுடைய உரை. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அதை செய்வதற்கு அனுமதி தந்த சேலம் கல்லூரி 7 அரசு கலைக்கல்லூரியினுடைய அந்த முதல்வர் அவர்களுக்கு
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைச்செல்வன் ஐயா அவர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வை நடத்தும்படி ஒப்புதல் அளித்த அக்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் இரா சுகந்தி அவர்களுக்கு எனது வணக்கங்கள். இந்த நிகழ்வை நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கக்கூடிய வழங்கிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் விஜயகுமார் ஐயா, இந்த நிகழ்வுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், அவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று பலரும் கேட்கக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி தந்த அன்பிற்குரிய சகோதரி முனைவர் ஜே பிரேமலதா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்கள். ஒரு பெண்மணியாக இருந்து என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு அபார நம்பிக்கையில் அனைவருமே ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் செய்வதற்கு தயக்கம் காட்டக்கூடிய இன்றைய சூழலில் 10 நாள் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகின்றார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி, வணக்கங்கள். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வுக்கு நன்றி உரை வணங்க உள்ள முனைவர் மா உமா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். முன்பே சொன்னது போல 1857 இந்த கல்லூரி ஒரு மாநகர நகராட்சி பள்ளிக்கூடமாக இருந்து ஒரு பெரிய சீரும் சிறப்போடும் விளங்கக்கூடிய கிட்டத்தட்ட 20 துறைகள் என்று நேற்று அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 20 துறைகளை கொண்டு 250 பேராசிரியர்களை கொண்டு 5000 மாணவர்கள் படிக்கக்கூடிய மிகப்பெரிய அபார ஒரு வளர்ச்சி கண்ட ஒரு கல்லூரியில், மிக பழமை வாய்ந்த அந்த கல்லூரியில், அரசு சார்ந்த ஒரு கல்லூரியில், அது மட்டுமல்ல காந்தியடிகள், பெரியார் போன்ற மகான்கள்லாம் காலடி பதித்த அந்த கல்லூரியில், எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழறிஞர், தமிழை தன் முழுமுதல் மூச்சாக கொண்ட தேவநேய பாவாணர், 1947 இந்தியா விடுதலை சுதந்திரம் பெற்ற பிறகு 10 ஆண்டுகள் அந்த கல்லூரியில பணிபுரிந்தார் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்வு எல்லாம் கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே உள்ளம் குளிர்கிறது, மெய் சிலிர்க்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரியில் அந்த கல்லூரி சார்ந்த மாணவர்களுக்கு, அந்த கல்லூரி சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கு, பேராளர்களுக்கு என்னுடைய கருத்துரை சொல்வது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே புதுவையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், என்னுடைய மாணவிகள், பேராசிரியர் பெருமக்கள், என் மாணவிகள் ஆகிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருமே இதில் இணைந்திருக்கின்றார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சகோதரி அவர்கள் நீங்களே தலைப்பு கொடுங்கள் என்று கூறினார்கள். எமக்கு தொழில் படைத்தல் என்பது போல இலக்கியம்தான். அந்த அடிப்படையில் தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலும் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டே, ஏனென்றால் என்னுடைய ஆய்வு தளம் என்பது சங்க இலக்கியம், அதிலே கபிலரை பற்றி செய்திருக்கின்றேன். அது அதை தொடர்ந்து சங்க இலக்கியத்தில் உள்ள அத்தனை புலவர்களையும் ஒப்பிட்டு அரசர்களோடு உறவு என்ற ஒரு நிலையில் தொல்காப்பியத்தை முதன்மையாக வைத்துக் கொண்டு ஆய்வு செய்தனால் என்னுடைய ஆய்வுகள் பெரும்பான்மை சங்க இலக்கியம் தொல்காப்பியம் சார்ந்ததாக இருக்கும். மற்றபடி வேறு சில தளங்களிலும் ஆய்வு நிகழ்த்திருக்கின்றேன். எனக்கு பிடித்தமானது இந்த 2 துறை என்பதனால் அந்த தலைப்பிலே நான் உள்ளே நுழைகின்றேன். என காலதாமதத்தின் கருதி இப்பொழுதே காலம் சென்றதனால் பொதுவாக நாம் இந்த தொல்காப்பியம் என்று எடுத்துக்கொண்டாலே ஏன் வந்து நான் வாழ்வியலை சொன்னேன் என்று சொல்லப்படும் போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழல், இன்று நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படும் போது ஒரு இக்கட்டான ஒரு சொல்வனா துயரத்திலே அந்த ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அன்று மனிதன், ஆதிகாலத்திலே வாழ்ந்த மனிதன் எப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான், அந்த அமைத்து கொண்ட வாழ்வியல் சூழல், இயற்கை சூழல் எப்படி இருந்தது என்ற ஒரு நிலையில் ஒரு அந்த முன்பாக நம்ம ஒரு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும், அதாவது நம் தெரிந்த காலத்திலிருந்து தெரியாத காலத்தை சென்று கொண்டு தொட்டி விட்டு வர வேண்டும். அந்த அடிப்படையில் வரலாற்றுக்கு முந்தைய நிலையில் அந்த சங்ககால மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது,
வரலாற்றுக்கு பிந்திய நிலையில் எப்படி இருந்தது, இந்த இரண்டு நிகழ்வுகளையுமே தொல்காப்பியர் எந்த அடிப்படையில் பதிவு செய்திருக்கின்றார் தன்னுடைய இலக்கியம் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய நூலில, அந்த வாழ்வியல் பதிவுகள் என்பதை சொல்வதாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள முயலுகின்றேன். அந்த அடிப்படையில தொல்காப்பியரினுடைய திணை பாகுபாடு, அதில் அந்த வாழ்வியல் செய்திகளை எப்படி அவர் கூறுகின்றார் அப்படி பார்க்கப்படும் போது, தொல்காப்பியத்தின் தொன்மை என்று பார்க்கப்படும் போது, பொதுவாக ஒரு வாழ்வியல் சார்ந்த நிலையில் நம்ம இப்ப எழுத்ததிகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சொல்லதிகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுலயும் அவர் வந்து நிறைய வாழ்வியல் சித்தாந்தங்களை சொல்லி செல்கின்றார். அது எழுத்தாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி. இப்ப நான் தலைப்பு இருப்பா நான் பொருளதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அந்த பொருளதிகாரத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய திணை பாகுபாடு, அந்த திணை பாகுபாடுகளை பற்றி சொல்லும் போது, திணை என்ற அந்த ஒரு சொல், அந்த ஒரு ஒற்றை சொல், அந்த ஒரு ஒற்றை சொல்லை மட்டுமே என்னுடைய ஆய்வுக்குரிய ஒரு சிந்தனையாக வைக்கின்றேன். அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், நான் முதுகலையிலே மாணவர்களுக்கு இந்த தொல்காப்பியத்தை நிகழ்த்தப்படும் ஆய்வு பாடமாக எடுக்கப்படும் போது என்னுள் தோன்றிய ஐயங்கள் தான், அந்த ஐயத்தினுடைய விளைவுதான் இந்த கட்டுரையை நான் வந்து அமைத்து கொண்டது. இப்ப தொன்மை என்பது பார்க்கும்போது மிக பழமையானது. நம்மளுடைய வாழ்க்கை என்பதும் நம்மளுடைய ஆதிகால மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் மிக தொன்மையானது. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு தொல்ஆய்வுகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அந்த காலங்கள் கிமுவை தாண்டி 3000 தாண்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு பல காரணங்களை வரையறுத்து கொண்டே செல்லலாம். அதாவது அந்த திணை என்ற சொல்லிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம், ஏன்னா அந்த திணை என்ற சொல்லிற்கு ஒழுக்கம் என்றுதான் உரையாசிரியர்களால் வரையறை செய்யப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தை நாம் சொல்லப்படும் போது, நாம் நம்ம மனிதனுடைய ஆதிகால அந்த வாழ்க்கைக்கு நான் கொஞ்சம் செல்ல வேண்டும் என்றிருக்கிற வரலாற்றுக்கு முந்தைய நிலை என்று சொல்கிறேன் அல்லவா, அதாவது தெரிந்த காலத்திலிருந்து தெரியாத காலத்திற்கு செல்வது, அந்த ஒரு நிலையில ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய எல்லைக்கு வைத்துக் கொண்டு நாம் அந்த முன்னுக்கு செல்லப்படும் போது, அந்த காலம் என்பது கிமுவாக இருக்கிறது. அதை இன்று கீழடியில கிடைத்த பல வரலாற்று ஆய்வாளர்கள், அங்கு கிடைத்த எழுத்துக்கள் வந்து அதை தெரிவிக்கின்றன. கிமு 3000 என்றும், கிமு 2200 என்றும், கிமு 2500 என்றும், இந்த மாதிரியான ஒரு தரவுகளை நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். எப்படி ஆகினும் தொல்காப்பியம் என்பது மிக பழமை வாய்ந்த ஒரு தொன்மை சான்ற ஒரு இலக்கியமாகவும் ஒரு இலக்கணமாகவும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதை யாராலும் மறுக்க முடியாது, அதை வந்து நம்ம ஒதுக்கிவிடவும் முடியாது. அப்படி ஒரு தொன்மை சார்ந்த கிமுவிலே நமக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒரு இலக்கணம், அந்த இலக்கணத்துல ஒரு மனித சமுதாயத்தை பற்றி, மனிதனுடைய வாழ்வியலை பற்றி எப்படி பதிவு செய்திருக்கின்றார் என்று பார்க்கப்படும் போது, வரலாற்று ஆய்வாளர்களுடைய அந்த பிரிவு பிரகாரமே நான் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பழங்கற்காலம் என்று சொல்வார்கள், புதிய கற்காலம் என்று சொல்வார்கள். இந்த வரலாறுலாம் நான் பேசல, ஆனாலும் நான் ஏன் இங்க சொல்ல வரேன் என்றால், அதாவது வந்து இந்த மனித உயிர் எப்போது தோன்றியது என்பதற்காகத்தான் இந்த வரலாற்றுக்கு செல்கின்ற, அந்த ஆதிகால சமூக வரலாற்றுக்கு செல்கின்றேன். இந்த சமூகத்திலே, இந்த நில உலகத்திலே, ஏன்னா நிலத்தை தான் சொல்லுவார் தொல்காப்பியர், நிலத்தை பேசப்படும் போது இந்த நிலமானது எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டது, இந்த நிலம் எவ்வாறு தோன்றியது, இந்த நிலத்துல அந்த உயிர்கள் எப்படி தோற்றம் பெற்றன, அந்த நிலத்துல தோன்றிய உயிர் முதல் உயிர் எது என்று பார்க்கப்படும் போது, அறிவியல் ரீதியாக வந்து அமீபா என்று சொல்வார்கள் ஒரு செல் உயிர். அது போலத்தான் இன்றையும் அந்த பனிபடர் காலம் என்று ஒன்று சொல்லுகின்றார்கள். அதாவது HG வெல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று ஆய்வாளர், HG வெல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாற்று ஆய்வாளர், இந்த மனித சமுதாயம் என்பது கிமு 60,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று ஒரு வரையறை கொடுக்கின்றார். கிமு 60,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனிதன் இங்கு வாழ்ந்திருக்கின்றான். அங்கே புதையுண்டிருக்கக்கூடிய அந்த எலும்புகளும் ஓடுகளும் வந்து அந்த அவருடைய அந்த தொல்ஆய்விலே கண்டுபிடித்துதான் சொல்லுகின்றார். அதுல அவர் செய்யக்கூடிய முதல் காலம் வந்து பனிபடர் காலம். அந்த பனிபடர் காலம் என்பது என்னவென்றால், இந்த பூமியில எப்ப பனித்துளி விழுந்ததோ, அந்த பனித்துளி விழுந்த அந்த சமயத்திலே உயிரினங்கள் தோற்றம் பெற்றன. அவ்வாறு உயிரினம் தோற்றம் பெற்ற முதல் உயிராக அவர் சொல்வது மீன், மீன் வகைதான். அந்த மீன் வகை, அதாவது பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே நீர் சேமிக்கப்படும் போது, அந்த சேமிப்புக்குள்ளர இருந்த அந்த அந்த ஏன்னா மீன் முட்டைகளுக்கு எப்போது வீரியம் உண்டு என்று சொல்வார்கள், அது எப்போது நீர் கிடைக்குதோ அப்போது அந்த முட்டைகள் வந்து பொறித்து விடும் என்று சொல்வார்கள். அப்படி அந்த மீன் முட்டைகள் பொறித்ததாக அவர் தன்னுடைய அந்த வரலாற்று ஆய்வை சொல்லியிருக்கின்ற இந்த ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொண்டு அதுக்கு அடுத்த செய்திக்கு வந்து விடுகிறேன். அப்படி பனிபடர் காலத்திலே
தோன்றிய உயிரினமாக மீன் இருக்கின்றது. இப்ப அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா மனித சமுதாயத்தினுடைய அந்த வாழ்க்கை முறையில பார்க்கும் போது அந்த நீர்ப்பகுதி நீர்ப்பகுதியை நோக்கிதான் நம்மளுடைய நாகரிகமானது நம்மளுடைய தொழில் சமூகத்தினுடைய இனக்குழு சமூகத்தோட நாகரிகமானது நீர்ப்பகுதியை நோக்கி பயந்துள்ளது. அவங்க ஏனென்றால் காட்டிலே வாழ்ந்த அந்த மனிதன் அந்த நீர்ப்பகுதி உள்ள நீர் ஆதாரம் உள்ள பகுதியை நோக்கி சென்றிருக்கின்றான். அப்படி செல்லும் போது ஆற்று வெளிப்படுகைகளில் நீர் எங்கு ஓடியதோ அதனால்தான் நமக்கு சொல்லக்கூடிய வரலாற்றிலே சிந்து சமவெளி நாகரிகங்கள் நைல் நதி நாகரிகங்கள் அங்கே சென்று அந்த நீர் இருக்கக்கூடிய நீரினுடைய ஓரத்து பகுதிகளிலே தன் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொல்காப்பியருடைய அந்த நில பாகுபாட்டுக்குள்ள நம்ம வருவதற்கு இந்த ஒரு சான்றை சொல்வதற்காக தான் வந்தேன். அப்படி அவர் வந்துட்டு நீங்க பார்க்கும்போது அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அரப்பா நாகரிகம் அல்லது நைல் நதி மொஹஞ்சதாரோ என்று சொல்லப்படுகின்ற ஆற்றங்கர சமவெளி நாகரிகம் அனைத்துமே நீரை தேடி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தகாமைத்துக் கொண்ட ஒரு வரலாறு கிடைக்கின்றது. அப்ப நீர் எங்கு இருந்ததோ அங்கே அவன் சென்றதாகவும் அந்த இடத்திலே தன் வாழ்வினை அமைத்துக் கொண்டதாகவும் அதற்கு தக தன்னுடைய வாழ்வாதாரங்களை அவன் மேம்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த ஆதி சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இனக்குழு சமூகம் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் அங்கே அவர்கள் செய்த தொழிலானது அதன் காட்டிலே வாழ்ந்த அந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு நாகரிக பெற்ற நிலைக்கு வரும்போதுதான் நீரை தேடி ஓடுகின்றார்கள். அப்படி நீரை தேடி ஓடி அந்த சமூக மக்கள் அந்த நீரிலே அதை ஒரு சின்ன சின்ன விவசாயம் செய்கின்றார்கள். வேளாண்மை அந்த வேளாண்மை செய்யப்படும் போதுதான் அவர்களுக்கு அந்த உணவு கிடைக்கிறது உணவை பெற்றார்கள் என்ற அடுத்த ஒரு கட்ட ஒரு அவங்களுடைய அந்த வளர்ச்சி நிலை வருகிறது. நீரு நீர் கற்று அந்த உணவு இதைத்தான் ஒரு கருப்பொருள தொல்காப்பியர் வைக்கின்றார். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த நீரு நீரை பற்றி சொல்கின்றாரு நீரு நீர் கடுத்து உணவு. அப்ப அந்த உணவை வந்து அவர்கள் வந்து பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு என்ன கிடைத்ததோ தீனையோ அல்லது வந்து சிறு பயிர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய கீரை அது போல சில சிறு சிறு பயிரினங்களை அந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே செய்தார்கள் என்ற பல வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த சிறு விவசாயம் என்று சொல்லப்படுகின்ற அப்ப என்ன செஞ்சார்கள் என்றால் அவர்கள் அந்த நீர் வற்றிய நிலையிலே அப்ப நீர் வற்றும் போது அப்ப அவங்க தொடர்ந்து செய்த அந்த வேளாண்மை என்பது தடைபடுகிறது. அப்ப தடைபடும் போது என்ன செய்தார்கள் என்றால் அந்த நீரை வேண்டினார்கள். நீர் வந்து தேவை அப்படின்னு அப்ப நீர் வேண்டுபடும் போதுதான் அங்கே அவர்களுக்குள் ஒரு வழிபாடு என்ற ஒரு சடங்கு என்ற நம்பிக்கை தோன்றுகிறது. அப்ப அந்த நீரை வேண்டி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவங்க இயற்கையை நோக்கிதான் அவர்களுக்கு நீர் தரக்கூடியது வானம். அந்த வானத்தை நோக்கி வழிபாடு செய்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற வானத்தையும் அங்கே அந்த மழை கடவுள் என்று சொல்லப்படுகின்ற வருண பகவானையும் அல்லது தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்திரன் இப்படி சொல்லப்படுகிறான அந்த பெயர்கள்லாம் சொல்லப்படல. ஆனால் அந்த மனித சமுதாயம் என்பது வழிபட்டிருக்கிறது அந்த உணவை பெறுவதற்காக. அப்ப அவங்க என்னவென்றால் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். நீங்க எனக்கு இந்த மழையை கொடுத்ததனால் எங்களுக்கு விளைந்த வருவாயிலே ஒரு பகுதியை உனக்கு தருகிறோம் என்று. அப்ப அந்த ஒரு அச்சம் என்ற ஒரு நிலை வந்ததாகவும் அந்த இறை சம்பந்தமாக ஆய்வு செய்தவர்களாக கூறியிருக்கின்றார்கள். அப்ப வழிபாடு என்பது அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய படையிலே ஏதாவது ஒரு குறை நேர்ந்தது என்றால் அந்த குறையை போக்கிக் கொள்வதற்காக அந்த மனித சமுதாயம் ஆனது அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த தான் எதை நோக்கி வணங்கினார்களோ அவர்களுக்கு அங்க வந்து அடையாளங்களா குறியீர்களா எதுவும் கிடையாது. அவங்களுக்கு மழை கொடுத்து அந்த வானை நோக்கி வழிபட்டார்கள். அந்த வழிபாட்டின் அடிப்படையில தங்களுடைய நிவர்த்திக்கரணை செய்து கொண்டார்கள் என்ற மற்றொரு வரலாறும் கிடைக்கின்றது. இப்படி அவர்கள் அந்த சடங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த இறை வழிபாட்டு என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு நிகழ்வு வருகிறது. நீர் கருத்து உணவு அந்த உணவை பெறுவதற்காக மழையை வேண்டினார்கள். அந்த மழையின் அடிப்படையில இறை வழிபாட்டை தொடங்கினார்கள். அந்த இறை வழிபாடு என்பது அச்சமாகவும் அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைக்குள்ள அந்த மக்கள் தங்கள் வாழ்வை தகவமைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு நாகரிகம் என்று உருவாகிறது. ஒரு முறையான ஒரு நாகரிகமாக உருவான அந்த சூழல் அந்த சூழலை தான் தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கியமாக இலக்கணமாக பதிவு செய்ய வருகின்றார். ஏனென்றால் நீங்கள் அந்த எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரம் என்பது எப்படி வந்து மொழியை பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் அது பெரிய ஆராய்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆதிகால மனிதர்களுடைய ஒளி என்பது மொழி என்பது அவர்களுக்கு நாம என்ன பேசுறோம் என்பது அதனுடைய அந்த ஒளி அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் கூட தெரியாததான் அவங்க பேசிக் கொண்டார்கள்.
எல்லாருமே அதாவது வந்து சைகைகள் மூலமாகவும் அந்த சீர்க்கை ஒளி அடித்தல் என்ற அடிப்படையில் இப்படி அந்த மனித சமுதாயம் என்பது இப்படியாக தொடங்கிய அந்த ஒரு காலகட்டத்தை தான் அந்த காலகட்டத்தினுடைய பல பதிவுகளை தான் தொல்காப்பியர் உள்வாங்கி இருப்பார். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய இலக்கியத்தை இலக்கணத்தை அமைக்கின்றார். அந்த அந்த அடிப்படையில் அந்த கண்ட அந்த காட்சிகளை இவர் படைப்பு இலக்கியமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக இலக்கணத்தை அமைக்கின்றார். ஏனென்றால் முறையான ஏன்னா அவர் வந்து அகத்தியருடைய மாணவர் என்பதனால 12 மாணவர்கள் ஒருவர் என்பதனால அவர் வந்து முறையாக ஏன்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் இருந்த அந்த இலக்கணத்தை அந்த குருவை மிஞ்சிய சிஷியராக தொல்காப்பியர் வருகின்றார். பொருள் இலக்கணம் எழுதுகின்றார். அந்த பொருள் இலக்கணத்துலதான் திணை என்ற ஒரு கோட்பாட்டை வகுக்கின்றார். அந்த திணையை நிலம் சார்ந்த நிலையிலே வகுக்கின்றார். இப்படி படிப்படியாக மனித சமுதாயம் என்பது மனித நாகரிகம் என்பது வளர்ச்சி பெற்று வந்த ஒரு சூழலை ஒரு இலக்கியமாக ஏன்னா நாம் இன்று எப்படி இலக்கியம் படிக்கிறோம் அதை தன் கண்ணால் கண்டதை தன் காதால் கேட்டதை பார்த்த நிகழ்வுகளை தான் படைப்பு இலக்கியமாக தருகின்றோம். அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரிதான் அப்படிதான் அன்றைக்கும் தொல்காப்பியர் தனக்கு தன் கண் முன்பாக பார்த்த ஒரு மனித நாகரிகத்தை ஒரு அழகான தொல்குடி சமூக வாழ்க்கையினுடைய அந்த அங்கங்களை பகுதியாக பிரித்து நில பாகுபாடு என்ற ஒரு அடிப்படையிலே பிரிக்கின்றார். அப்படி பிரித்து அவர் தந்த ஒரு வளர்ச்சி நிலைதான் இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு ஒரு தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கியமாக கிடைக்கிறது. அதை சுற்றி இன்றைக்கு பல இலக்கியங்கள் வந்தன என்பதை யாராலும் மறுக்க இயலாது. அந்த வகையில் இந்த தொல்காப்பியத்தினுடைய முதல் நிலையாக இருப்பது நிலம் சார்ந்த ஒரு விஷயம். அவர் வந்து நிலம் என்று சொல்லப்படும் போது என்ன சொல்ல வர்றார் பார்த்தீங்கன்னா அந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் நான் நூற்பாவுக்கு வந்து விடுகிறேன். ஏன்னா காலம் சென்று விடுவதனால என்னவென்றால் பார்த்தீங்கன்னா கை கிளை முதலா பெருந்தின இருவாய் முற்பட கிளந்த எழுதின என்ப இந்த ஒரு நூற்பாய் தான் தொல்காப்பிய பொருளதிகாரம். இப்ப எழுத்ததிகாரம் எல்லாருக்குமே தெரியும். 7 இயல்கள் சொல்லதிகாரம் தெரியும். அப்ப எழுத்துனா என்ன, எழுத்து வழியா பிறந்த சொற்கள், அந்த சொற்கள் எப்படி வந்து பேசப்பட்டன, அதுல இருக்கக்கூடிய வழிகள் என்ன, குறைகள் என்ன, தொடர்கள் என்ன, பெயர் சொற்கள், வினை சொற்கள் எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு சூழலில் பொருளதிகாரத்தை படிக்க முயலப்படும் போது அவருடைய அந்த நூற்பா என்பது கை கிளை முதலா பெருந்தின இருவாய் முப்பட கிளந்த எழுதின என்ற முதல் நூற்பா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் வைக்கக்கூடிய முதல் சொல்லு கை கிளை, இடையில முதலா பெருந்தினை இதான் வைக்கிறார். அப்ப கை கிளை முதலா பெருந்தினை இருவார். அப்ப இடையில என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, அதை படித்தவர்களுக்கும் தெரியாது, உரையெழுதும் தெரியாது. தொல்காப்பியர் என்ன சொன்னார் என்பது அந்த கை கிளை முதலா பெருந்தினை இருவார் முப்பட கிளந்து 7 திணைகள். அப்ப கை கிளையும் பெருந்தினை மட்டும் தெரிகிறது, இடையில இருக்கக்கூடிய 5 திணைகள் என்ன என்பது நமக்கு தெரியாது. அந்த 5 திணைகளை அவர் எவ்வாறு வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள் நமக்கு தெரியாது. உரையாசிரியர்கள் தான் வந்து வலிந்து வந்து அந்த பொருள் தொடர வருகின்றார்கள். ஏன்னா அவர் இரண்டாவது நூற்பாய் சொல்லப்படும் போது என்ன சொல்கிறார், அவற்றுள் அதாவது கை கிளை முதலா பெருந்தினை இருவாய் முப்படைகள் அந்த எழுதின என்பாய் என்ற அந்த நூற்பாவினுடைய அடுத்த நூற்பாவுக்கு வரும்போது அங்க ஏன்னா அவங்க அந்த 5 திணைகள் சொல்லல. இது வந்து நீங்க வந்து மைண்ட்ல சைலண்ட்ல வச்சிருக்க பிள்ளைங்க கிட்ட பாடம் சொல்லும்போது சொல்லுமல்ல, பாடம் சொல்லி கொடுக்கப்படும் போது மைண்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சில வார்த்தைகளை மைண்ட்ல வச்சுக்கணும், மனப்பாடம் சொல்லி கொடுப்பாங்க வாத்தியார் டீச்சர்லாம் ஸ்கூல்ல. அது போல இப்ப இந்த கை கிளை முதலா பெருந்தினை இருவாய் முப்படை கிளந்த எழுதின என்பாய் என்ற அந்த நூற்பாவை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப அவற்றுள் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுநிலை வழியே பாத்திய பண்பே. இப்ப இங்கேயும் அவர் வந்து அந்த ஐந்தினை சொல்லல, என்ன என்ன திணைகள் சொல்லல, நடுவன் ஐந்தினை. இப்ப கை கிளை பெருந்தினை என்று சொன்னார், நடுவன் ஐந்தினை அந்த 7 திணைகளுக்குள்ள அப்ப 7 இருக்குன்னு சொல்லிட்டார். ஏன்னா முப்படை கிளந்த எழுதினை சொல்லிட்டாரு. அப்ப அந்த எழுதினைக்குள்ள நடுவன் அவற்றுள் மேல் சொன்ன அந்த நூற்பாவில் இரண்டாவது நூற்பாவில அவற்றுள் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழியன்னு சொல்றாரு. அப்ப நடுவனது ஒழியனா எது, இங்க நமக்கு வந்து யூகம் அண்டர்ஸ்டு தான். நடுவனது ஒழிய படுதிரை வைய பாத்திய பண்பை சொல்கின்றார். அப்ப நடுவன் ஐந்தினை என்ன என்று ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும், அந்த ஐயம் நமக்குள் எழ வேண்டும். அப்படி பார்க்கப்படும் போது அந்த நடுவன் ஐந்தினை அந்த 5 திரைகளை வரிசைப்படுத்தப்படும் போது மூன்றாவது நூற்பாவாக அவர் எதை சொல்கின்றார் என்றால், முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுகலும் காலை முறை சிறந்தனவே பாடநூல் பயின்றவை நாடுங்காலை. இங்கேயும் அவர் ஒரு திரை சொல்லல. முதல் நூற்பாவில 7 திரைகளை சொன்னார், இரண்டாவது நூற்பாவில நடுவன் ஐந்தினை என்று சொன்னார்,
மூன்றாவது நூப்பாக்கு வரும்போது முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுவலுங்காலை முறை சிறந்தனே பாடல் பயின்ற. இப்ப என்ன சொல்வது, இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கியங்கள் இந்த திணைகளுக்குள்ள பாடப்பட்டுள்ளன. அப்படி பாடப்பட்டு அவை வந்து சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயங்களை பெற்றுள்ளன என்ற ஒரு நிலையை குறிப்பிடுகின்றார். அவ்வளவுதான், முதல் கரு உரி என்ற முப்பொருள் பாகுபாடை கூற வருகின்றார். அப்ப அந்த மூன்று பொருளை சொல்ல வருகின்றார், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இத கூட இப்ப உரையாசிரியர்கள் இதுக்கு ஒரு கற்பிதம் தருகின்றார்கள். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது பொருள்களால் ஆனது. அவரு அறம், பொருள், இன்பம் நடுவு வைக்கிறார் பொருளை. அப்ப அந்த பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஐந்து திணைகளுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு உரையாசிரியர்கள் பல செய்திகள் சொல்லுகின்றார்கள். நம்ம அதற்கு போக வேண்டாம். இங்கு முதற் பொருளாக அவர் குறிப்பிடுகின்ற ஒன்று, முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே. இப்ப பாத்தீங்கன்னா இது நான்காவது நூற்பா. பொருளதிகாரத்துல மூன்று நூற்பாவிலையும் திணையை பற்றி சொல்லல. ஐந்திணை வாழ்க்கையோ ஐம்பின் ஐந்திணை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சித்தாந்தத்தையோ எதுவே கூறவில்லை. நடுவன் ஐந்திணை, நடுவரது வழி சொல்லிவிட்டார். மூன்றாவதாக முதற் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே பாடல் பயின்றவை நாடுங்காலை முறை சிறந்தனை சொல்லிட்டார். அவ்வளவுதான். இப்ப நம்ம பாடலுக்கு ஏற்றப்படுவதற்குரிய ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றார். அது சொல்லும் போது என்ன சொல்கிறார், இங்கதான் வந்து அங்க முதல் பொருளுடைய பாகுபாடு சொல்ல வருகின்றார். முதல் எனப்படுவது நிலம் பொழுது, இங்க வந்து நிலம் பொழுது. இப்ப பாருங்க, இப்ப திணையே சொல்லல, எழுதினை என்று சொல்லப்பட்ட அதனுடைய பாகுபாடு சொல்லல, நேரடியாக நிலத்துக்கு வருகிறார். அப்ப தொல்காப்பியர் எத்தகைய ஒரு சிந்தனையை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தர்க்க ரீதியான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாருன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கப்படும் போது முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்பு உணர்ந்தோரு. அப்ப நிலமும் பொழுதும் ரெண்டு, அந்த ரெண்டு தான் முதற் பொருள் சொல்றார். இந்த இந்த அதான் சொல்ற இந்த நில உலக, அதாவது நம்மளுடைய சித்தாந்திகளும் சரி, வேதாந்திகளும் சரி, முனிவர்கள், குருக்கள் யாராக இருந்தாலும் சரி சொல்லக்கூடியது இந்த பேரண்டம். இந்த பேரண்டத்தினுடைய உலகம், இந்த உலகம் எதாவது சூழ்ந்தது என்றால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஐம்பூதங்களால் சூழ்ந்தது. அப்ப அந்த நில பாகுபாடு செய்ய வருகின்றார். முதலாவதாக சொல்லுகின்றார் நிலம். அப்ப அந்த நிலத்துல என்ன சொல்ல வருகிறார் பார்த்தீங்கன்னா, அங்கு கூட அவர் திரையை சொல்லவில்லை. அந்த நிலத்திற்குரிய, அந்த நிலத்தினுடைய மக்களை காக்கக்கூடிய அந்த அந்த மக்களுக்குரிய ஒரு கடவுளரையே சொல்ல வருகிறார். பாத்தீங்கன்னா நீங்க ஐந்தாவது நூற்பா என்னவென்றால், மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகம், வருணன் மேய பெருமணல் உலகம். இங்கும் அவர் வந்து எந்த திணையும் சொல்லல. இங்க நாமளே தான் இங்கேயும் வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு நூற்பாய் வைக்கின்றார். மாயோன் மேய காடுரை உலகம் என்று, காடுரை உலகம் நம்ம முடியும் முல்லை திணைக்குரியன்னு சொல்றோம். அது நமக்கு தெரியும், நாமே சொல்லிக்கிறோம். அவர் என்ன திணை சொன்னா நமக்கு தெரியாது. இதுதான் வந்து ஒரு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்கள். ஐயன் நிச்சயமா ஏறணும். மாணவனுக்கு ஏறணும், படிக்க முதல் முதல் தொல்காப்பியத்தை படிக்கக்கூடிய ஒருவருப்பா எழ வேண்டும். அப்ப மாயோன் மேய காடுரை உலகம் என்பது முல்லை திணைக்குரியது என்பது அண்டர்ஸ்டுட்டு. சேயோன் மேய மைவரை உலகம் என்பது குருவி திணைக்குரிய முருகன் என்பதும் மலை சார்ந்த பகுதி என்பது அண்டர்ஸ்டுட்டு தான். வேந்தன் மேய தீமுதல் உலகம் என்பதும் அங்கே அந்த சுட்டுதான். இந்திரன் புனல் சேர்ந்த நீர் பகுதி வயல், இப்படி நம்ம அந்த சுட்டு. அதே மாதிரி வருணன் மேய பெருமணல் உலகம் என்பதும் வருண கடவுளை வணங்கக்கூடிய, அதாவது பின்னடி வந்து அவர் பின்னுக்கு போயிட்டு அந்த நிகழ்வுகளை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யூகத்தை வைக்கின்றார். இது வந்து ஒரு ஹைபோதீசிஸ். இது இந்த நம்மளுடைய ஆய்வினுடைய ஆய்வு மெய்ப்பொருள் சித்தாந்தத்தினுடைய ஒரு ஹைபோதீசிஸ். அந்த அடிப்படையில இந்த நூற்பாக்களை வைத்துக் கொண்டு வருகின்றார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய முதல் திணை முல்லை திணை, இரண்டாவதாக குறிஞ்சி திணை, மூன்றாவதாக மருதத்திணை, நான்காவதாக நெய்தல் திணை. நான்குதான் சொல்றாரு. இப்ப முன்னாடி நடுவன் ஐந்தினை சொன்னாரு, நடுவன் ஐந்து நடுவது ஒழியாது அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த நான்கு திணைகளுக்கான, அந்த நான்கு திணைகளுக்கான நிலத்திற்குரிய தெய்வத்தை சொல்கின்றார். அதுதான் அடுத்து எத்தனாவது ரூபாய், ஐந்தாவது ரூபாய். இது வரைக்கும் இன்னமும் மற்ற திணைகளை பத்தி அவர் பேசல. அப்ப நான்கு ஐந்தாவது ரூபாவில நான்கு திணைகளுக்குரிய நிலம், அந்த நிலத்திற்குரிய கடவுளை தான் சொல்கிறார். அது திணை பெயர் கூட அவர் சொல்லவே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள்,
திணை பெயரை கூட சொல்லல, அது முல்லை திணையா குருதி திணையா பாலை திணையா எதுவுமே சொல்லல. தெய்வங்களை தான் சுட்டுகின்றார். அப்படி தெய்வங்களை சுட்டி காடுரை உலகம் மைவரை உலகம் ஏன் என்றால் இதுதான் அந்த நான் முன்னாடி சொன்ன அந்த ஆதிகால மனித வாழ்க்கையினுடைய ஒரு நிலை. ஏன் என்றால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காட்டிலே வாழ்ந்த ஆதி மனிதர்கள் மேல் நோக்கி சென்று தாழ்ந்திருக்கக்கூடிய நீர் பகுதிக்கு செல்கின்றார்கள். நீர் பகுதிக்கு சென்று தங்கள் வாழ்க்கையை தகவமைத்துக் கொண்ட அந்த ஒரு பெரிய அந்த ஒரு ஆயுபூர்வமான சித்தாந்தத்தை தான் இங்க கொண்டு வருகின்றான் சொல்வதற்காக தான் நான் அந்த வரலாற்றை சொன்னேன். அப்ப அந்த மனித சமுதாய நாகரிகம் என்பது காட்டிலே இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து நீர் பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்ற ஒரு நிலையில அந்த ஒரு ஆர்டர் சொல்றாரு பாருங்க. காடுரை உலகம் மைவரை உலகம் தீமுழல் உலகம் நீருக்கு, அதுக்கு அடுத்தது அந்த நீரை வேண்டியது ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய அந்த பெருமணல் உலகம் என்று சொல்லுகின்றார். இது குறிஞ்சி முல்லை, அது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்ற அந்த நான்கு நிலையில அந்த நிலத்திற்குரிய தெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையில நான் திரைய வந்து நானே சொல்றேன். ஏன்னா வந்து தொல்காப்பியர் சொல்லல, உரையாசிரியர் சொன்னதான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு, அதான் சொல்லுகிறேன். மற்றபடி இந்த நான்கு திணைகள் தான் என்பதோ நம்ம யூகம் தான், ஹைபோதிசிஸ் தான். அதன் பிறகு இங்க வரும்போது பொழுது சொல்கின்றார், நிலம் சொல்லிவிட்டார், நிலத்திற்குரிய தெய்வத்தை சொல்லுகின்றார் நான்கு திணைகளுக்கும். அதன் பிறகு இங்கு பாருங்க, இங்குதான் அந்த பொழுது சொல்லும் போதுதான், ஏன்னா அந்த பொழுது என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு நிலையில வாழ்வியலுடைய மிக முக்கியமான ஒன்று, ஒரு திண்மை சார்ந்த ஒரு நிலையை சொல்ல வருகின்றார். காரு மாலையும் முல்லை. ஏன் இங்க வந்து முல்லை சொல்ல வருகின்றார்? ஏற்கனவே வந்து மாயோன்மேய காடுகளாக முல்லைக்குரிய தெய்வம் சொல்லிட்டாரு. முல்லைக்குரிய நான் முல்லை சொல்ல வரல, முல்லைக்குரிய ஒரு அண்டர்ஸ்டுட். அப்ப காரு மாலையும் முல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்தது குறிஞ்சி குருதி ராமம் என்பனார். அப்ப முல்லை திணை, இரண்டாவது குறிஞ்சி திணை. இங்கதான் வந்து முல்லை என்றும் குறிஞ்சி என்ற கிட்டத்தட்ட ஆறாவது நூற்பாக சொல்றார். ஐந்து நூற்பா வரைக்கும் அவர் குறிஞ்சி திணையோ முல்லை திணையோ பாலைத்திணையோ நெய்தல் திணையோ போடவில்லை. கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் மட்டும்தான் சொன்னார் ஐந்து நூற்பா வரைக்கும். ஆறாவது நூற்பாவில் தான் காரு மாலையும் முல்லை, அதாவது பொழுதுகளை சொல்லும் போதுதான், இந்த பொழுதுகளை தான் பின்வந்த உரையாசிரியர்கள் சிறு பொழுது என்றும் பெரு பொழுது என்று பிரிக்கிட்டார். அவர் எந்த பொழுதையும் பிரிக்கல. மனுஷன் எப்படி வாழ்ந்தா, காலையில ஏன்னா சாப்பிட்டான், உணவு சமைச்சான், ஏதோ வந்தான், விவசாயம் செய்தான், உணவை உண்டான், உறங்கினான், அந்த நீர் இல்லை என்று அந்த ஏதோ ஒரு இறைவனை பார்த்து வணங்கினார்கள். அது வானத்தை நோக்கியோ இல்ல அவன் ஏதோ கள்ள நட்டு ஏதோ ஒன்று அந்த இயற்கை வழிபாடை வழிபட்டு தன் வாழ்வாதாரத்தை வளர்த்து கொண்டு இருந்த ஒரு சமூகத்தை காட்டப்படுகிறது. அந்த சமூகத்தின் அடிப்படையில் தான் இந்த நூற்பாயை வைத்துக் கொண்டு வருகிறார் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அது கருத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நூற்பாடு பொழுது பத்தி சொல்லும் போது வைகுரு விடியல் மருதம் ஏற்பாடு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வைகுரு விடியலும் மருது திணைக்குரியதாக, இப்ப அந்த அதுதான் இந்த மூன்றாவது நிலையில அந்த ஒரு ஆதிகால சமூக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி நீர் பகுதி உள்ள ஒரு பகுதியில எப்படி வாழ்ந்தார்களோ, நீரை தேடி நீர் வேண்டி அந்த காலையில ஏந்து போனா கொஞ்சம் நீர் இருக்கும். ஏன்னா நீங்க நல்லா பார்க்கலாம், இன்னைக்கு கூட விவசாயத்திற்கு செல்லக்கூடியவர்கள் காலையிலே செல்வார்கள். காலையிலே சென்றால் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்திலே பல வேலைகளை மிக எளிமையாக செய்து விடலாம். வெயில் வந்து விட்டது என்றால் அந்த வேலை செய்ய முடியாது. விவசாயிகளுக்கு நன்கு தெரியும் அந்த ஏர் உழுவதற்கு பதமாக இருக்கும். ஏன்னா பனித்துளி விழுந்து ஈரப்பதம் இருப்பதனால விவசாயிகள் காலையிலே செல்வார்கள். அதற்காகத்தான் வைகுரு விடியல் அந்த மருதத்திலைக்கு உரியது. இன்னொரு கருத்தும் அதிலே வருகிறது, அந்த வைகுரு விடியல் பின்னாடி அதை சொல்லுகிறேன். ஏனென்றால் அது வந்து அந்த தலைவனுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாடி வருவதை சொல்கிறேன். இப்ப வைகுரு விடியல் என்பது மருதத்திற்குரிய ஒரு சொல்லாக வைக்கின்றார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு. இந்த ஏற்பாடு என்பதுல பல திறனாய்வாளர்கள் பல உரையாசிரியர்கள் பல்வேறு கருத்தை சொல்கின்றார்கள். ஏற்பாடு, ஏற்படு, எல்படுதல். அப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா அது வந்து நெய்தல் சொல்றாங்க. இப்ப நெய்தலுக்குரிய வாழ்வியல் சூழல் என்ன, அது கூட நம்ம இன்றைக்கு இருக்கிற முறையில்தான் உரையாசிரியர்கள் வந்து உரை விளக்கம் தந்திருக்கின்றார்கள். அவர் என்ன சொன்னார், ஏற்பாடு என்பது படுதல், அதாவது சூரியன் கீழே விழுதல், மேல் எழுந்து வரும்போது அந்த விவசாயத்திற்காக செல்லக்கூடிய வைகுரு விடியல் விடியல் தோன்றி கீழே படுதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை வைக்கின்றார் தொல்காப்பியர்
வைகூரி விடியலுக்கு பிறகு சூரியன் மேல் எழுந்து வந்த பிறகு அந்த விவசாயம் நடப்பதாகவும் அந்த விவசாயம் நடந்த பிறகு அதன் பிறகு மாலை நேரத்திலே அந்த நெய்தல் திணைக்குரிய ஒரு சூழல். இப்ப நம்ம அந்த கடல் சார்ந்த மக்களுக்கு இது உறுதியாக பொருத்திக் கொள்வது அவ்வளவுதான். அப்ப எப்பாடு என்பது சூரியன் படுதல், அதுதான் எல் படுதல் என்று சொல். எல் என்றால் சூரியன், சூரியன் படுதல் கீழ்த்திசையிலே சென்று படுதல், அத மேற்கு கீழே கிழக்கே தோன்றிய சூரியன் மேற்திசையிலே போய் படுதல் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த ஒரு விஷயத்தை வைக்கிறார். அதனால வைகூறு விடியல் மருதம் ஏற்பாடு நெய்தலாத மெய்ப்பெற தோன்றுமே என்று முடிக்கின்றார். இங்க உங்க ரெண்டு திரை, இப்ப நான்கு திரை சொல்லிவிட்டார். பொழுது பற்றி சொல்லப்படும் போது, நிலத்தை பற்றி சொல்லும் போது நான்கு திரைகளை கூறிவிட்டார், பொழுது பற்றி சொல்லும் போது நான்கு திணைகளை சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த அடுத்தது தான் வருகிறார். இப்பதான் அந்த நடுவு நிலை திணை என்று சொன்னார் அல்லவா, நடுவ நைன் திணை நடுவனது ஒழிய, இங்கேயும் அவர் நடு என்றுதான் சொல்லுகின்றார். ஏன் அவர் நடு நடு என்று சொல்லிக்கின்ற வருகிறார்? அந்த நடு திணையா என்ன அப்படின்னா அந்த திணைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவ்வளவு முக்கியத்துவம். இங்க பாருங்க, நடுவு நிலை திணையே இப்பயும் அவர் தான். ஏன்னா அவர் வந்து கருத்தை வச்சுக்கிட்டே வர்றார் வரிசையா, அவர் வந்து அதுல மாறவே இல்லை. அந்த ஸ்கேல், அந்த வைப்பு முறையில் நடு நடுவ நைந்தினை நடுவனது ஒழிய நடுவுநிலைத்திணை. அப்ப நடுவுநிலைத்திணையே நண்பகல் வேணிலோடு, இப்ப நடுவுநிலைத்திணைக்கு அங்கேயும் பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தான் கொடுக்குறாரு. நடுவுநிலைத்திணையே நண்பகல் வேணி, நடுவுல கொடுத்து அது நண்பகல், அதுக்கு வந்து இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் போகலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு கொடுக்க வருகிறார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தருகிறார் அந்த திணைக்கு. அந்த திணை என்பது என்ன அப்படி சொல்லல, நடுவுநிலை திணையே நண்பகல் வேணிலோடு முடிவு நிலை மருங்கி முன்னே நெறித்தே. இப்ப அந்த நண்பகல் வேணில் என்று சொல்லப்படுகின்ற எல்லா உரையாசிரியர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த நடுவுநிலை திணைக்கு ஓராண்டு காலம் உரியது, ஒரு நாள் பொழுது உரியது, அது காலையிலிருந்து மாலை வரைக்கும், அது மாதிரி ஓராண்டு காலம் உரியது என்று சொல்கின்றார்கள். இப்படி நடுவுநிலை திணையே நண்பகல் வேணிலோடு முடிவு நிலை மருங்கேன் முன்னிய நெறித்தே. இப்ப முன்னே முடிவு நிலை மருங்கே, இங்கேயும் அவர் வந்து அந்த அகப்பொருள் வாழ்க்கையினுடைய ஒரு சித்தாந்தத்தை சொல்ல வருகின்றார். இங்க நான் முன்னாடி சொன்ன வைகுரு விடியல் மருதம், இந்த கருத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது போல இதுவும் நடுவுநிலைத்திலேயே நண்பகல் வேணிலோடு என்ற அதையும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்றால் பின்னாடி அந்த தலைவன் தலைவியர் சார்ந்த ஒரு வாழ்வியல் கூறுகளோடு பொருத்தி காட்டுவதற்காகத்தான் அவர் இந்த சொற்களை இவ்வாறு போட்டிருக்கின்றார் என்பதை சொல்ல வருகின்றேன். அதன் பிறகு அந்த திணைக்கு, அந்த நடுவுநிலை திணைக்கு நண்பகல் வேணில் மட்டுமல்ல பின்பணித்தாலும் உரித்தன மொழிக என்று குறிக்கின்றார். இப்படி குறித்த பிறகு என்ன சொல்ல வருகின்றார் என்றால் பிரிவுக்கு சொல்ல வருகின்றார். காலில் பிரிதல், களத்தில் பிரிதல், இங்குதான் அந்த அகப்பொருள் ஒழுக்கத்தை சொல்ல வருகின்றார். அக வாழ்வினுடைய ஒரு நிலையை சொல்ல வருகின்றார். எதை சொல்லப்படும் போது என்றால் பாலையை சொல்லும் போதுதான், பாலைத்திணைக்கான. ஏன்னா இப்ப நாங்க அவர் வந்து உரிப்பொருள் மயக்கம் சொல்லல, இன்னமும் சொல்ல வரல. உரிப்பொருள் எங்கே சொல்ல வருகின்றார் என்று பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 10வது 9வது பாலம் சொல்ல வருகின்றார். புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் இவற்றின் நிமித்தம் என்றவை தேருங்கால திணை குறிப்பொருளே என்று உரிப்பொருளை சொல்ல வருகின்றார். கருப்பொருளை பின்னாடிதான் பேசுறார். அதன் பிறகு முதல் பொருளினுடைய நிலம் பொருளை சொல்கின்றார். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவு சொல்கின்றார். அந்த பிரிவு நிலை சொல்லப்படும் போது இரண்டு வகையான பிரிவை சொல்கின்றார். ஏன் இந்த பிரிவை இங்க சொல்லுகின்றார் என்றால் நடுவுநிலைத்திணை நண்பகல் வேணில் பின்பணி காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் நிகழக்கூடிய பிரிவுகள், அது வந்து காலில் பிரிதல் என்று களத்தில் பிரிதல் என்ற ஒரு நிலையில இரண்டு நிலை, அது யாராருக்கெல்லாம் உரிய பல வகைப்பாடுகள் செய்கின்றார்கள் உரையாசிரியர்கள். அந்த செய்திக்கு நான் செல்லவில்லை, ஏன்னா அது காலம் கருதி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் அவர் பேசுகின்றார் திணை மயக்க முறுதல், திணை மயக்க முதல் நடுகிறது. ஏன்னா காலில் செல்லுதல் களத்தில் பிரிதல் என்ற ஒரு நிலை வரும்போது ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு செல்வது, ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்துக்கு பிரிந்து செல்லப்படும் போது அங்க நிலம் என்பது மயங்குமா என்று சொன்னா நிலம் மயங்காது என்று உரையாசிரியர் சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு நிலத்தை விட்டு இன்னொரு நிலத்தை செல்லுகின்றார்கள் உரையாசிரியர்கள், நிலம் மயங்காது என்று சொல்லிவிட்டு மற்றவை எல்லாம் மயங்கும் என்று சொல்லுகின்றார்கள். உரிப்பொருள் மயங்கும், கருப்பொருள்கள் மயங்கும் என்று, நிலம் மட்டும் அங்கே அது அங்கேதான் இருக்கும்.
ஆனா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனும் தலைவியோ வேறொரு நிலத்திற்கு தயங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால்தான் ஒரு நாளினுடைய முழு பொழுதையும் சொல்லுகின்றார், ஒரு ஆண்டினுடைய முழு ஆண்டையும் தெரிவிக்கின்றார். அந்த முன்னிய நெறித்தேன் சொல்லுவது அதுதான். அந்த தலைவன் உடன்போக்கின் கண் பிரிந்து சென்றாலோ, அல்ல கலவின் கண் பிரிந்து சென்றாலோ, அல்லது பொதுவையின் கண் பிரிந்து சென்றாலோ, அவன் திரும்பி அந்த முற்றி வினையை முற்றி திரும்பி வந்து அந்த கற்பு என்ற வாழ்க்கைக்குள் வருகிறான் என்பதை அது சொல்ல வருகிறான். அது பின்னாடி நான் அது சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா உரிமொருள் சொல்லப்படும் போது அவர் வந்து குறிஞ்சித்தினையை முன்பாக வைக்கின்றார். இரண்டாவதாக பாலைத்திரையை வைக்கின்றார். உணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், மூடல் இவற்றின் நிமித்தம் இதுலயும் அவர் அழகான ஒரு வாழ்வியல் கூறுகளை வைக்கின்றார். ஏன்னா என்றால் அந்த கலவு கற்பையில் தான் சொல்லுகிறார். அதாவது இந்த காட்சி என்று சொல்லப்படுகின்ற கலவு வாழ்க்கையினுடைய பல்வேறு செய்திகளை அவர் கலவியில சொல்லுகின்றார். இங்கு நமக்கு சொல்லல கலவு, அதாவது அந்த புனர்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலவியினுடைய பல்வேறு வகைப்பாடுகள், அந்த நான்கு கூறுகள், காட்சி என்று சொல்லப்படுகின்றதும் காட்சி, தெளிவு, தேடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்களை அவர் வந்துட்டு இங்கு அகத்தினையில சொல்லல, ஆனால் கலவியிலே சொல்லுகின்றார். ஆனால் இங்கு அவர் உரிப்புறம் வழக்கம், அதுதான் முக்கியம், அந்த ஒழுக்கம் என்று சார்ந்த ஒரு விஷயமாக சொல்லுகின்றார். இது வந்து எல்லாத்து அந்த பெரும்பான்மையின் காரணமாக புரிஞ்சு திணைக்குரிய களவு திணை, களவு என்று சொல்லப்படுகின்ற அந்த திணைக்குரிய ஒரு விஷயம் என்பதனால அங்கே புணர்ச்சி நிகழும் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் அதுக்கான காலங்களை அவர் வரைய செய்யும் போது குளிர்காலம் அந்த கூதியில் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு காலத்தை சேர்க்கின்றார். அது புணர்தல். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் எப்படி ஆகினும் அந்த தலைவனோ அந்த தலைவியோ அந்த கலவில ஈடுபட்டு விட்டான் என்றால் அந்த கலவியினுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்னவென்றால் அவனுடைய வாழ்வாதாரத்தினுடைய மேல்நிலை என்னவென்றால் அவன் அந்த கலவிலே ஈடுபட்ட அந்த பெண்ணை அந்த தலைவியை திருமணம் செய்து கொள்வதற்காக அவனுடைய அந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டி இருப்பதனால பிரிவு நிகழ்கிறார். அதான் இரண்டாவதா வைக்கிறார். இங்கு கூட அவர் பிரிதல் என்பது பாறை குறிதல் என முன்பு சொல்லிட்டு இரு வகை பிரிவுன்னு சொல்லும் போது அங்க ஏன்னா நடுநிலை சொன்னதுனால இதுவும் தே ஹாவ் அந்த சுற்றுல பாலைத்தினி என்பதை நாம் வைத்துக் கொண்டு உரையாசிரியர்கள் பொருள் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அதனால் இந்த பிரிதல் என்பது பாலைத்தினைக்குரிய ஒன்றாக சொல்ல வருகின்றார். இருத்தல் பாருங்க மூன்றாவதாக வைக்கின்றார். அடுத்து நான்காவதாக இரங்கல், அடுத்து ஊடல். இது வந்து ஒரு பெரிய வாழ்வியல், அதாவது புணர்தல், புனர்தலுக்கு பின் அந்த வாழ்வியை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக பிரிந்து சென்ற தலைவன் பொருள் ஈட்டி கொண்டு வருவரை அந்த தலைவி இல்லத்திலே காத்திருத்தல் என்ற ஒரு நிலையில் அப்படி காத்திருக்கப்படும் போது அந்த தலைவனுக்கு ஏதாவது ஏதம் வந்து விடுமோ என்று இங்கே இருக்கக்கூடிய தலைவிக்காக இறங்குவதும் தலைவி துன்பப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்த அந்த நற்றாயோ செவித்தாயோ கண்டோர்களோ தோழிகளோ ஒரு அது கற்பாக இருந்ததுனால் இறங்குவதும் களவாக இருந்ததென்றால் அலர்த்தூற்றுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி அதன் பிறகு அந்த காலம் தாழ்த்தப்படும் போது நிகழக்கூடிய அடுத்த ஒரு வாழ்வியல் கருத்தாக்கம் என்னவென்றால் அந்த தலைவியை பொய்யாக ஊடல் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அந்த ஊடுதல் என்பது காமத்திற்கு இன்பம் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். அந்த ஒரு அடிப்படையில அந்த இன்பத்தை சொல்லி செய்யக்கூடிய ஒரு உரிப்பொருளாக ஊடல் அமைகிறது. இப்ப இந்த உரிப்பொருள்ல இப்படி வந்து இந்த திணைகளை வைக்கின்றார். குறிஞ்சி, இரண்டாவதாக பாலை, மூன்றாவதாக முல்லை, நான்காவதாக நெய்தல், ஐந்தாவதாக மருதம் என்று சொல்லப்படுகின்ற இதுவும் ஒரு வாழ்வியல் சுழற்சியை ஒரு மனிதனுடைய இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியின அவன் காலையில அந்த பெண்ணை சந்தித்து விட்டு இரவிலே வந்து அந்த டைமோட வந்து சேர்ந்து விட வேண்டும். அப்படி சேரவில்லை என்றால் அந்த தலைவி மாட்டோ அல்லது அந்த பெண்ணின் மாட்டோ ஏற்படக்கூடிய கோபம், ஊரல் இவற்றினுடைய ஒரு நிலையை தீர்க்கக்கூடிய நிலையில் அந்த இன்பம் காணக்கூடிய ஒரு சூழலை அந்த உரிப்பொருள் மயக்கத்தை வைக்கின்றார். இது ஒன்று ஒரு நிலை. அதன் பிறகு நீங்க பார்த்தீர்கள் என்றால் கருப்பொண்ணை சொல்லுகின்றார். இந்த கருப்பொண்ணை சொல்லப்படும் போதுதான் அவர் தெய்வம், உணவு, மா, மரம், புல், பறை, செய்தி, யாயின் பகுதியோடு தொகை அவ்வன ஒழிப கருவன மொழிபா, அவ்வகை பிறவும் கருவன மொழிப என்று சொல்லுகின்றார். அதுல இருக்க எல்லாத்தையும் சொல்றார். ஒரு ஒரு நிலத்திற்கு உரிய தெய்வம் என்ன, ஒவ்வொரு நிலத்திற்குரிய உணவு என்ன, நீங்க ஒவ்வொரு நிலத்திற்குரிய மா வகைகள், மர வகைகள் என்ன, அந்த விலங்கு வகைகள் என்ன, அப்ப பறவை வகைகள் என்ன, என்ன பறை, என்ன யாழ், என்ன இசை, அங்கு அந்த நீர் ஓட்ட பகுதி என்ன, நீர் ஓட்ட பகுதி நீர் என்ன, நீர் ஓடுகிறது காணியாரா காணியாறு, அப்படி அந்த நீர் ஓட்ட பகுதி என்ன, அதுக்கடுத்து அவங்க என்ன யாரை வாசிக்கின்றார்கள், அந்த தலைமை மக்கள் யாரு, அந்த திணைக்குரிய குல மக்கள் யாரு, இப்படி பல செய்திகளை எல்லாம்
அவர் ஒரு நூற்பாக சொல்லிவிட்டார். உரை ஆசிரியர்கள் நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் வாயிலாக அந்த இலக்கியத்துக்கு அந்த ஒரு கற்பிதத்தை கொடுக்கின்றார்கள், ஒரு உரை விளக்கத்தை தருகின்றார்கள் என்ற ஒரு நிலை. அதற்கு அந்த கருப்பொருளுக்கான அத்தனை செய்திகளையும் தொகுத்து தரக்கூடிய ஒரு நிலை. இங்குதான் அவர் வந்து அந்த அந்த திணை மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லியிருக்கின்றார். அதுல பாத்தீங்கன்னா குறிஞ்சி இல்லத்திற்குரியவர்களாக அந்த குலப்பெயரை சொல்லப்படும் போது காணவர், வேட்டுவர், குறவர், குலத்தியர், வேட்டு வித்தியர் சொல்லுகின்றார். முல்லை நிலத்திற்கு கோவலர், இடையர், ஆயர், பொதுவர் என்று சொல்லுகின்றார்கள். நெய்த நிலத்திற்கு நுழையர், திமிழர். மருத நிலத்திற்கு களமர், உழவர், உழத்தியர். பாறை நிலத்திற்கு வந்து குலப்பெயர் சொல்லுகின்றார். பாறை நிலத்திற்கு குலப்பெயர் எயிமர், எயிச்சியர், மரமர், மரத்தியர் சொல்லுகின்றார். ஆனால் தலைமக்கள் பெயர் பாறை சொல்லப்படவில்லை. எப்ப அவன் அந்த பாறையத்தின் தலைமக்கள் ஆகிறான் என்றால், அவன் திருமணம் முடித்த பிறகுதான் தலைமக்கள் ஆகிறான். பிரிந்து சென்று கலவியில ஈடுபட்டு பிரிந்து சென்ற பிறகுதான் அவன் தலைமக்கள் ஆகிறான் என்பதனால தலைமக்களை வந்து உரையாசிரியர் குறிப்பிடவில்லை. ஏன்னா நான்கு திணைக்கு மட்டுமே சொல்லுகின்றார்கள். குறிஞ்சிக்கு வெப்பன், சிலம்பன், பொறுப்பன். முல்லை நிலத்திற்கு குறும்புறை, நாடன் என்றும், மனையன் என்றும். அடுத்து நெய்தலுக்கு கொன்கன், துறைவன், சேர்ப்பன், மெல்லம் புலம்பன் என்றும். அதே மாதிரி மருதனுக்கு மகிழன். இங்க பார்க்கணும் இந்த உரையாசி தரக்கூடிய அந்த சொல் மகிழன். இதெல்லாமே இலக்கியத்துல இருந்து எடுக்கின்றார்கள். ஏன்னா வந்து பாறைத்திணைக்கு இருக்கிறது, ஆனா இங்க சுட்டி காட்டப்படவில்லை என்பதனால் நானும் விடுத்து விடுகிறேன். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த நடுவன் ஐந்திணை, நடுவில் நின்ற திணை, நண்பகல் வேலோடு வந்த அந்த நடுத்திணை என்று சொல்லப்படுகின்ற அந்த பாறைத்திணைக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கின்றார். அதுதான் அந்த பிரிவு. வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டங்களுக்கான வெற்றியை தேடித்தரக்கூடிய, சிறப்பு அம்சங்களை தேடித்தரக்கூடிய ஒன்றை சொல்லும் போது பிரிவை நிகழ்த்துகின்றார். அந்த பிரிவின் மூலமாக அந்த மனிதன் பிரிந்து சென்று, தன்னை பிரிந்து, தமரை பிரிந்து, அல்லது வந்து தன் உற்றாரை பிரிந்து, உறவினரை பிரிந்து, தன் காதலியை பிரிந்து, மனைவியை பிரிந்து, இப்படி அனைவரையுமே ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தில் இருக்க, அதனால்தான் வாகைத்தானே பாறை பிரிவை என்று புறத்தணியிலே வைக்கின்றார். ஏன்னா வாகை சூடுதல் என்பது வெற்றியினுடைய ஒரு முன்னேற்ற படி. அந்த வாகைத்திணையை பாறைக்கு வைப்பதனுடைய பெரிய ஒரு சிறப்பு இதுதான். அப்ப அந்த வாகையில நீங்க பாத்தீங்கன்னா ஓதல் பகையே தூதி பிரிவு என்று சொல்லுகின்றார். அப்ப பாலைத்திணைக்குரிய ஒரு பிரிவு என்பது ஓதல் காலமாக நிகழ்ந்திருக்கிறது, மிகப்பெரியது. ஏன்னா நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓதல் யாருக்கு உரியது என்ற பெரிய வகைப்பாடை உரையாசிரியர் செய்கின்றார்கள். இந்த இதுல செய்வதில் பல உரையாசிரியர்கள் முன்னுக்கு பிற முன்னாக தரக்கூடிய பல கருத்துகள் இருக்கின்றன. ஓதல் பகையே தூதிவை பிரிவே மூன்று சொல்லுகின்றார். இந்த ஓதல் யாருக்கு உரியது என்று சொல்லும்போது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவர் வைக்கிற நூற்பாளினால் ஓதலும் தூது உயர்ந்தோர் மேன. இப்ப இங்கதான் பெரிய பிரச்சனையா தொல்காப்பியத்தை வந்து எல்லாரும் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவதற்குரிய ஒரு சொல்லாடல் வந்து இந்த உயர்ந்தோர் தான். இவர் வந்து ஏன் உயர்ந்தோர்னு போட்டாரு, யார போட்டாரு உயர்ந்தோர்னு? ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேல என்ற சொல்லை போடுவதற்கு என்ன காரணம் என்று இன்றைய நடைமுறை சித்தாந்தத்துல பேசக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் தொல்காப்பியத்தை பார்க்கிறாங்க. தவிர தொல்காப்பியர் அன்றைக்கு அந்த உயர்ந்தோர் என்ற சொல்லை யாருக்கு குறித்தார்கள் என்றால், அந்த குருகுலத்திலே உயர்ந்திருக்கக்கூடிய, நீங்க குருகுல கல்வி முறையில பார்த்தீர்கள் என்றால், அவர்களுக்கு அந்த மாணவர்கள் அங்கே கல்வி பயின்ற, குருகுல கல்வி பயின்ற மாணவர்கள் அவர்களை உயர்ந்தவராக கருதினார்கள். இங்க வந்து அங்க அவர் எந்த வருணத்தெல்லாம் சொல்லல. இவங்க சொல்லக்கூடிய நாள் வகை வருண பாகுபாடு எல்லாம் அந்த உயர்ந்தவருக்குரிய சித்தாந்தங்கள் கிடையாது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் வந்து வருண பாகுபாட்டுல சொல்லல. எல்லாருமே ஒவ்வொருவரும் அவரவர்கள் அந்த இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, மதம் சார்ந்து, சமயம் சார்ந்து இந்த உயர்ந்தோர் என்ற சொல்லிற்கு கற்பிதங்கள் குடிக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த உயர்ந்தோர் என்ற சொல்லிற்கான கற்பிதம் அதுவல்ல. ஏனென்றால் அன்றைக்கு குருகுல கல்வி என்பது உயர்ந்த நிலையிலே இந்த ஒன்று. கல்வி கற்றோர் மட்டுமே உயர்ந்தோர், மற்றோர் அல்லா தாழ்ந்தோர்கள் என்ற ஒரு சித்தாந்தத்தை நாளடியா சொல்லியிருக்கிறது. கல்வி கற்றோர் மட்டுமே உயர்ந்தோர்கள் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். மற்றவர்கள் அனைவருமே, அப்ப கல்வியால் மட்டுமே ஒருவன் உயர்ந்தவன், மற்றவன் தாழ்ந்தவன். அந்த நிலையில் தான் அந்த உயர்ந்தோன், அந்த உயர்ந்தோர்கள் இந்த ஓதலுக்கு உரியவர்கள். ஏன் என்றால் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். வெளி ஊருக்கு சென்றோ அல்லது வேறு இடங்களுக்கு சென்றோ, அதே மாதிரி ஏன் தூது சென்றார்கள் என்றால் மொழிகள், அந்த தூது சென்று சரியாக தொடர்களை பேசுவதற்கு உரியவன் அவன் தான். அதனால் அந்த உயர்ந்தவனாக அவன் கருதப்பட்டார். நாம இன்னைக்கு தூது சொல்றவன் இழிவா கருதுறோம். இதுதான் வந்து நாம வந்து அந்த சொல்லுக்கு பொருள் கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு மாற்று சிந்தனைகள்.
मरकल अयर कलिया उयर कलकूर सर कूड़व इाम से तयक मटमे सर सब समित परीकूड़ा नरिया वरला दूद नरिया वरला सह मन वरला
उड़पड़ा नीलो अलेवन उड़ निको अलवीनोड़ उड़ से अूप कंट्रोल தலைவன் கூற்றாக செவிலித்தாய் கூற்றாக நற்றாய் கூற்றாக அதன்பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வழியில இந்த செவிலித்தாய் ஓடி போய் கேக்குறா இந்த மாதிரி போனாங்களாம் இந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில அந்த அகத்தினையிலே அந்த பாடல்களை எல்லாம் வைக்கின்றார். இது இது வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாலைத்தினைக்கான ஒரு பெரிய பிரிவு என்று சொல்லப்படுகின்ற மிக பிரபாசமான வாழ்வியல் சூழலை சொல்லி செல்கின்றார். அதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த கை கிளை பெருந்தினைக்கு வருகிறார். கை கிளை என்று சொல்லப்படுவது நான்கு குறிப்புகள் தான் சொல்லுகின்றார். காமம் சாலா இளமுள்ளோல் வயிற் ஏமம் சாலா இடும்பை எய்தி நம்மையும் தீமையும் தருக்கிய புணர்த்துன்னு சொல்றாங்க. தன்னோடு மாலோடும் தருக்கிய புணர்த்து சொல்லெதிர் பெறான் சொல்லி இன்புரல். இது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இதற்கு பல விளக்கங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த காம குறிப்பில்லாத ஒரு பெண்ணை கண்டு காதல் கொண்ட அவனுடைய மனநிலை என்ன என்பதும் அந்த ஒரு செய்திகள் தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா இவனுக்கு வந்து காதல் உணர்வு இருக்கப்படும் போது அந்த பெண்ணிற்கு இல்லாத ஒரு சூழல் காமம் சாலா இளமை அந்த குறிப்பே இல்லாத ஒரு பெண்ணை கண்டு நிலை இன்றைய நிலை அவர் அல்ல. அதே போல நீங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தலைவன் அந்த காம குறிப்பு இல்லாத அந்த பெண்ணை கண்டு காதல் கொண்ட அந்த தலைவன் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கோட்பாட்டு சித்தாந்தத்திலே வாழ்கிறார். அந்த பெண் எப்போது காம குறிப்பு வந்த ஒரு பெண்ணாக தனக்கு ஏற்ற துணையாராக வருவாள் என்று வாழ்ந்து வரும்போது சூழல்ல அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை எழுதப்படும் போது இந்த தலைவன் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தினையினுடைய குறிப்புகள் ஏறிய மடல் திறம் இளமை தீர்த்திறம் இதோ பாருங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தேன் அந்த பெண்ணிற்காக. இப்போது நான் அந்த பெண்ணிற்காக அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் நான் மடல் ஏறுவேன் என்று சொல்வதும் இந்த பெண்ணிற்காக என் இளமைகள் தீர்ந்து விட்டன. இத்தனை ஆண்டு காலம் இந்த பெண்ணுக்காக என் காலம் கழித்தேன். அதனால் என் இளமை தீர்ந்து விட்டன. அதனால் என்னுடைய எனக்குள் இருந்த காதலானது மிகுந்து விட்டது. அந்த மிகுந்ததனால் உங்கள் முன்பாக உங்களையே சாட்சியாக வைத்து நான் இந்த மடல் ஏறுவேன். இல்லை என்றால் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மிகு காமத்தினுடைய ஒரு தன்மையை அந்த பொருத்தம் இல்லாத ஏனென்றால் இப்போ அந்த பெண்ணினுடைய பருவம் என்பது சரியான பருவமாகவும் இவனுக்கான பருவம் என்பது முதிர்ந்த பருவம் இருப்பதனால அந்த உடன்படாத பொருத்தம் இல்லாத ஒரு நிலையில அந்த பெருந்தினையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதாவது கை கிளையினுடைய தொடக்க நிலை தொடக்க காதலாக கை கிளையும் இதற்கு இடையில நிகழக்கூடிய ஐந்து நிலைகளுக்கும் நிகழக்கூடிய இவ்வளவு விஷயங்களை சொல்லி அவன் இவ்வளவு காலம் பொருளா ஈட்டி வந்து காலம் கடத்தி அந்த பெண்ணிற்காக தன்னால் வாழ்நாட்களை எல்லாம் சிந்தி அதற்காக பொருள் ஈட்டி கொண்டு எங்கெங்கே போய் காடு மாலை எல்லாம் சுற்றி வந்து இப்ப பொருள் ஈட்டி வந்து இருக்கப்படும் போது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்பதுதான் அந்த இறுதி திணையாகிய பெருந்தினை. அந்த ஒரு வாழ்வியினுடைய அழகான ஒரு சுழற்சியை கை கிளை முதலா பெருந்தினை இருவாய் என்று சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அக வாழ்க்கை முறையினை தொல்காப்பியர் படம்பிடித்து காட்டுகின்றார் என்பதோடு நான் இன்னொரு கருத்தை சொல்கிறேன். இவர்கள் விரும்பினார்கள் என்றால் ஏனென்றால் அந்த புறத்தினை வந்து எப்படி அதுவும் ஏன் எப்படி இந்த வாழ்வியல் கூறுகளோடு பொருந்துகிறது அப்படி என்பதை சொல்வதற்காக பேசலாமா மேடம்? அந்த ஒரு அடிப்படையில இந்த ஏழு திணைகளுக்கு உரிய அக வாழ்க்கை முறை இப்படியாக ஒரு அழகான ஒரு இயற்கை சார்ந்த சூழலிலே தொல்காப்பியர் வடிவமைத்து விட்டு புறத்திலேயே வடிவமைக்கப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னா மிக அழகாக அற்புதமாக வடிவமைக்கின்றார். அதுல நீங்க பார்க்கலாம் புறத்திலே இருக்கப்படும் போது அகத்திணை மாறி அருள் தப உணர்ந்தோர் புறத்திரை இலக்கண திரைப்பட கிளைப்பின் வெற்றி தானே குறிஞ்சியது புறனே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த வெற்றி திரையினுடைய ஒரு செய்திகளை சொல்ல வருகின்றார். இங்க நீங்க பாருங்க ஏழு திணைகளுக்கு உரிய அந்த புறத்திரைகளுக்குரிய அகத்திணை மரபுகளை சொல்லப்படும் போது இங்கும் அவர் அந்த அக வாழ்க்கை முறையோடு தான் அந்த புறத்திணைகளை வரிசைப்படுத்துகின்றார். ஏழு அகத்திணைகள் எப்படி குறிப்பிட்டு அந்த ஆர்டர் படுத்தினாரோ அந்த ஒரு வரிசை முறைப்படியே புறத்திணைகளை வரிசைப்படுத்துகின்றார். வெற்றி திணை இப்ப பாத்தீங்கன்னா வெற்றி தானே குறிஞ்சியது புறனே. இப்ப நீங்க பாக்கலாம் குறிஞ்சி திணைக்குரிய ஒரு
விஷயம் என்று பார்க்கப்படும் போது அங்கே களவு என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இப்படி நீங்க அந்த ஆதிகால சமூக வாழ்க்கை செல்ல வேண்டும். அதாவது குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள், மலையிலே வாழ்ந்த வேட்டுவர்கள், அங்கே அந்த வேட்டையாடி சாட்ட அந்த சமூகத்தினர்கள், கொஞ்சம் மேல்தட்டு மக்களாக இருந்த ஆயர் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற முல்லை நில மக்களினுடைய வாழ்வியலை கண்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளதான் கொஞ்சம் அதனே சொல்லலாம், அவன் மட்டும் எப்படி வசதியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த வசதி என்று சொல்லப்படுகின்ற ஆணிரைகள், அந்த ஆணிரைகள் வந்து செல்வ செழிப்புடைய ஒரு பொருளாக கருதப்பட்டது. அது அந்த ஆயர் சமூகத்திற்குரிய முல்லை நில மக்களுக்குரிய ஒரு தொழிலாக இருந்ததுனால அந்த ஆணிரைகளை கவர்தல் என்பது ஒரு நாட்டினுடைய செல்வ செழிப்பு மிக்க ஒரு பொருளை கவர்ந்து வருவதை இந்த திணை எடுத்துக்கொள்கிறது, அதாவது வெற்றி திணை. அப்ப அந்த வெற்றி திணை எதற்கு உரியது என்றால் குறிஞ்சி திணை. அப்ப குறிஞ்சி எதற்கு உரியது என்றால் தன் வாழ்க்கைக்கு உரிய ஒரு ஒரு தலைவனுக்கு, அந்த தலைவன் தான் அந்த தலைவன் தலைவி, அதை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தலைவனுக்குரிய அழகான ஒரு தலைவியை காணக்கூடிய அந்த களவு வாழ்க்கை, இயற்கை புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையில் அந்த களவாடுதல், தலைவியினுடைய மனதை களவாடுதல் என்ற ஒரு நிலையை பொருத்தி கொண்டு இந்த வெற்றி திணையினுடைய நிலையாகிய அந்த மேல்தட்டு மக்களினுடைய செல்வத்தை அழித்தல், அந்த மேல்தட்டு மக்களினுடைய செல்வத்தை களவாடுதல் என்ற ஒரு அடிப்படையில அந்த சிதைத்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த அழுதலும் போர் செய்தலும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்ச்சியின் நிகழ்கிறது. அந்த சூழ்ச்சி தான் போரினுடைய தொடக்கமாக ஆணிரை கவர்தல், அது போய் சீண்டிட்டு வருதல், அதுதான். இப்ப நீங்க இப்ப கூட நடக்க ஒரு ஊர்ல ஒரு கலவரம் வர வேண்டும் என்றால் அங்கே போய் ஒரு சீண்டி விட்டு வந்துவிட்டால், தூண்டுதல் செய்து விட்டால் அங்க கலவரம் போக பூதாகரமாக வெடிக்கும். அப்படிதான் இந்த ஆணிரை கவர்தல் என்பது அந்த மேல்தட்டு மக்களாக அப்போது இருந்த, ஏன்னா அவங்க அந்த விவசாயம் செய்வதற்கு உழவு தொழிலை செய்த அந்த ஆணிரைகளை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தங்கள் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருந்த அந்த முல்லை நில மக்களாக நான் கருதுகிறேன். அந்த முல்லை நில மக்களினுடைய ஆணிரைகளை இந்த குறிஞ்சி நில மக்கள் கலந்ததாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தான் வெற்றிதானே குறிஞ்சியது புறணே என்று வைக்கின்றார்கள். அதைத்தான் தொல்காப்பியர் இந்த வெற்றிதானே குறிஞ்சியது புறணே என்று சொல்லி அதற்கான துறைகளை பாகுபாடு செய்து கொண்டு செல்கின்றார். அடுத்த துறைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா அங்க மீட்டல் என்ற ஒரு நிலையை வைக்கவில்லை. அப்படி குறிஞ்சி திணைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கரம்பை வந்து அது பிற்காலத்துல வந்த ஒரு திணையினுடைய பாகுபாடு சிற்பம் மீட்டல் என்ற சொல்லை சொல்லவில்லை. இதற்கு உரையாசிரியருக்கு பல கருத்து சொல்கின்றார்கள். ஏனென்றால் தலைவன் தலைவி இருவரும் களவு வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் அந்த இருவர் தான் சேர வேண்டும். அந்த தலைவன் தலைவியும் அந்த தலைவியோட தலைவன் சேர வேண்டுமே தவிர அந்த இருவரும் பிரித்தல் என்பது கிடையாது. அது எப்படி என்றால் தங்களுடைய வீரத்தின் காரணமாக, தன்னுடைய வஞ்சனத்தின் காரணமாக நான் அந்த பெண்ணையே மணப்பேன் என்று வஞ்சனம் கூறி அந்த தலைவன் அந்த பெண்ணை மணப்பதும், அதுதான் அந்த ஏறு தழுவுதல், முல்லை நிலத்திற்குரிய ஒரு நிலை ஏறு தழுவுதல். அதையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வஞ்சிதானே முல்லை எது பொருணே. அதே மாதிரி நான் எப்படி அவன் களவாடி சென்றாலும் அவன் மாதிரி இல்லாமல் நான் நேர் வழியிலே சென்று என்னுடைய பொருளை மீட்டு வருவேன் என்று ஒரு வஞ்சனம் கூறி செல்லக்கூடிய அந்த வஞ்சி நில தலைவன், அது அவன் இந்த முல்லை நிலத்துக்கு பொருந்துகிறது. இப்படி இந்த முல்லை நிலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் வஞ்சிதானே முல்லை எது பொருணேன்னு சொல்லக்கூடிய ஒரு புறத்தனை அமைப்பை வைக்கின்றார். அதற்கு பல்வேறு துறைகளை வைக்கின்றார். அதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி வஞ்சினம் கூடி செல்லக்கூடிய அந்த வஞ்சி வஞ்சி பூச்சு சொல்லக்கூடிய அந்த புறத்தனை மாந்தன் என்பவன் முல்லை நிலத்தினுடைய அந்த சிறப்புகள் என்று சொல்லப்படும் போது காத்திருத்தல், அந்த காலம் வரும் வரை காத்திருத்தல், அதுதான் இங்க உடனே போகலாமா. முல்லை அந்த வஞ்சினத்தால் அந்த மருதுலத்தின் மீது போகல, காலம் வருவார எப்படா எனக்கு காலம் வரும் அப்ப நான் வரேன்னு சொல்லிட்டு காத்து இருந்து அவன் மருது நிலத்தின் மீது போர் தொடுக்கின்றான். அவனுடைய செல்வ செழிப்பை அங்கே அழிப்பது, அங்கும் அவனுடைய மருது நிலத்தினுடைய விவசாயத்தை அழிப்பது, அங்கும் அதுதான். அவன் எப்ப விலையும் காத்து கொண்டே இருப்பது, நெல் விளைஞ்சுதா பயிர் விளைஞ்சுதா அதெல்லாம் அழிக்கணும், அங்க இருக்கிற நீர்நிலைகள் அழித்தல் அப்படின்ற ஒரு நிலையில உயிரை தானே மருதத்து புறனே, அதுதான் முற்றுகையிடுகிறான். வஞ்சனம் கூறி சென்ற அந்த வஞ்சி வீரன் என்பவன் ஊழிய திணையின் காரணமாக முற்றுகையிடுகிறான். முற்றுகையிட்டு அவனுடைய செல்வங்களை அங்க இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மிக்க அந்த விவசாய பொருளாக இருக்கட்டும், எதனாக இருக்கட்டும், அப்போது அதையெல்லாம் கிடங்குகளிலே அடைத்து வைத்திருக்கக்கூடிய அறம் காத்தல், அதுதான் அந்த அந்த அறம் கிடங்குகளில். ஏன்னா நீங்க சங்க இலக்கிய பாடல பார்க்கலாம், நெல்லை அடைத்து வைத்திருந்தார்கள், நிறைய அந்த தொம்பை என்று சொல்லப்படுகின்ற
பெரிய பெரிய களங்களிலே கொட்டில்களை கொட்டி அடித்து வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் அந்த சூறையாடி விட்டு வருவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அந்த உண்மைதானே மருதத்து போன என்று சொல்லப்படுகின்ற அந்த செல்வ செழிப்பை அழித்தல் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டவர்களாக அந்த வஞ்சினம் போய் செல்லக்கூடிய ஒரு வேந்தனாக வஞ்சி வேந்தன் இருக்கின்றான். அதனால் மருதத்தை நோக்கி செல்கின்றான். அந்த மருதத்தினுடைய வளர்ச்சியை விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நிலை இருந்திருக்கிறது. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்குதான் வந்துட்டு துன்பத்தினுடைய சோகம் நிகழ்கிறது. இப்படி சென்ற ஒரு நிலையில அங்கே இரு பேரு வேந்தர்களுக்குமே அங்கே உள்ளே இருந்த அந்த வேந்தனுக்கும் இந்த இந்த உள்ளே வேந்தனுக்கும் போர் நிகழப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தும்பை வீரர்களுக்கு நிகழக்கூடிய பல்வேறு இன்னல்கள், பல்வேறு வறுமைகள், பல்வேறு நோய்கள், பல்வேறு பிணிகள், இதையெல்லாம் கண்டு இறங்கக்கூடிய ஒரு நிலையாக அந்த தும்பைத்திரை அமைகிறது. அதுதான் நெய்தல். நீங்க இந்த நெய்தல் வாழ்க்கை வந்து கடல் மேல் வாழ்க்கை என்பது பின்னாடி வடிவமைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கடல் மேல் சென்றவன் திரும்பி வந்தாதான் போச்சு, இல்லைன்னா அவன் வாழ்க்கை அதோட போச்சு. அப்படி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் நிலையில உயிரை பணைய வைத்து சென்று அந்த மீட்டு திரும்பி வரக்கூடிய தலைவன். அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நெய்தல் நிலத்துல பல வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. அந்த தலைவி கல்லாகி நின்றதாகவும் தலைவன் வந்த பிறகு உயிர் பெற்றதாக சொல்லக்கூடிய பல கற்பின் திண்மைகள் எல்லாம் சொல்லப்படும் நெய்தல் நிலத்திற்கு. அப்படிப்பட்ட அந்த நெய்தல் நிலத்தினுடைய ஒரு சிறப்பு அங்கே அந்த தலைவிக்காக இறந்துவதும் கடல் மேல் சென்ற அந்த தலைவனுக்காக இறந்துவது, அது நெய்தலினுடைய தன்மை. இங்கே தும்பையினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா தன் உடல் அறுபட்டு உடலில் காயப்பட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த படைகள், அந்த போர் வீரர்கள் அத்தனை பேரும் துயரப்பட்டு என்று இருக்கக்கூடிய அந்த போரினுடைய துயர சம்பவங்கள் இந்த தும்பத்தினியிலே பேசப்படக்கூடிய ஒரு துயரமான ஒரு நிகழ்வு தான் நெய்தல் கூடியதாக. தும்பை தானே நெய்தலது புறனே. நீ பாத்தீங்கன்னா அது என்ன சொல்ல போனீங்கன்னா இருபார்பட்ட உயிர், அதாவது அந்த சென்ற உயிர் நின்ற யாக்கை இருபார் மேல் உலகம் செல்லாது கீழே விடாமல் அந்த தான் என்ன கருதியதோ அதை போர் செய்யும் என்று அந்த துறைகள் சொல்லு. நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு துறைகளுமே, அதாவது ஒரு தலை போயிருக்கும் அவன் போர் செய்து அவன் என்ன நினைத்தானோ அவ பாத்தீங்கன்னா தன்னுடைய மார்பிலே அத்தனை அம்புகளை தாங்கினான். தன்னை நோக்கி வரக்கூடிய தன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசனை காப்பதற்காக அந்த அம்புகளை எல்லாம் தாங்கினான். கல் கல் அணை போல, கல் அணை போல அப்படின்னா வரும் அந்த துறைகள்ல ஒவ்வொரு துறைகளும் ரொம்ப அற்புதமான துறைகள் இந்த தும்பைத்தினிலே வரக்கூடியது. அப்படி அந்த வீரனுடைய மிகப்பெரிய வீரம் சார்ந்த விஷயங்கள் சொல்லப்படும். அதுல அவன் உயிரை விடுதல், அத்தன் கை காலை இழத்தல், தன்னுடைய அந்த யானைப்படை சொல்லப்படுகிற குதிரைப்படை எல்லாமே தன்னுடைய அந்த துன்பங்களை அதெல்லாம் பாசறை புலமல்ல பல இலக்கியங்கள் மிக அழகாக சொல்லியிருக்கின்றன. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி நான் சொன்னதெல்லாம் பாலத்தினை அந்த பாலையினுடைய மிக ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு என்பதுதான் அந்த வெற்றி. அதை முன்னிய நெறித்தே, அதாவது எதை நினைச்சு சென்றாலும் அந்த தலைவன் அதை முடித்து கொண்டு அது அதை ஓராண்டு வைக்கின்றார்கள். ஒரு நாள் பொழுது காலையில போனவன் சாயங்காலம் வரைக்கும் அவன் வெற்றின்னா அந்த பொருளை ஈட்டி கொண்டா வீட்டுக்கு வரணும். அதனாலதான் அவனுக்கு முழு நேரமும் அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓராண்டு ஃபுல்லா இல்லை என்றால் அவன் அங்கேயே கடக்க வேண்டியதுதான். அதனாலதான் தலைவி வருந்துவான், என்ன ஆச்சோ ஏதாச்சும் வழியில் அவனுக்கு ஏதா வந்ததா, ஆவலை கிழந்திருக்கலாம், அவனுக்கு கொண்டு போட்டுட்டாங்களா, இல்ல வழிப்பறை கொண்டு நடந்ததா, அந்த பாறையில சுத்தி செத்து சுருங்கி போயிட்டாரு. ஏன்னா பாறையுடைய கொடுமைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏன்னா சங்க இலக்கியத்துல அதிகமான பாலாவது பாலைத்திணைக்குரியது, அகநானூற்றியுடைய பெரும்பாதி பாலைத்திணைகள். அதே மாதிரி மற்ற திணைகள் பார்த்தா பாலைத்திணை தான் அதிகமாக இருக்கும் வர்ணம் செய்வதற்கு. அப்படி அந்த பாலையினுடைய கொடுமைகள் வந்து அதிகமாக இருக்கும். இங்க வாகையும் அப்படித்தான். இந்த வாகை சூடுதல் என்பது பாலைக்குரிய ஒரு திணை, ஒரு சிறப்பாக பாலையினுடைய அந்த வெற்றி, அந்த தலைவன் திரும்பி வரக்கூடிய வெற்றி சூடி வரக்கூடிய பொருள் ஈட்டி திருப்பி வரக்கூடிய அதுவரை அந்த தலைவி காக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த வாகை சூடிய வேர்களுடைய வாகைப்பூச்சுடைய வேர்களுடைய வரலாற்று வாகைத்தானே பாலையது புறணை என்று சொல்லி முடிக்கின்றார்கள். இப்போதான் இந்த பெருந்தினையும் கைக்கிளையும் செய்கின்றார்கள். நான் முன்னாடி சொன்ன அந்த கைக்கிளை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்த காமஞ்சாலா இளமியல் வையின் ஏமஞ்சாலா இடுமை எய்தி என்று சொல்லப்பட்டது அல்லவா, காமக்குறிப்பு இல்லாத ஒரு பெண்ணிடம் காமக்குறிப்பு பேசக்கூடிய தலைவனாக இங்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆறாவது திணையாக காஞ்சி வைக்கின்றார். இந்த காஞ்சியை பின்னிட எல்லாம் விட்டுட்டாங்க. காஞ்சி திணைய வந்து பெருந்திணைக்கு போனா சொல்லக்கூடிய தொல்காப்பியுடைய செய்திய பின்னாடி வந்த திணை நூல்கள் வந்து காஞ்சினே சொல்லல, அவங்க இஷ்டத்துக்கு வேற திணை வச்சிருக்காங்க. இது எப்படி வந்து சாத்தியமாகும்? பின்னாடி வந்த இலக்கிய நூல்கள் 12 பாட்டியலாக இருக்கட்டும், 16 படலமாக இருக்கட்டும்,
குறைப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு வித்து எங்க கிடைச்சது? தொல்காப்பியத்துல கிடைச்சது. தொல்காப்பியர் கூறிய ஒரு விஷயத்த அப்படியே அப்பட்டமாக தூக்கி வைத்து விட்டு வேறு ஒன்றை சொல்லுகின்றார்கள். சொல்லட்டும், அதாவது வளர்ச்சி நிலைக்கு வர வேண்டும் தான். அதற்காக இது முக்கியமான ஒரு அழகான ஒரு ஒரு வரிசையை சொல்லி கொண்டு செல்லும் போது அதுவும் பன்னிரு மன்னன் சொன்ன ஒரு விஷயத்தை கொண்டாந்து புறப்பு ரெண்டாம் வாயில் வைத்து பேசுகின்றார்கள். காஞ்சி என்ற ஒரு சொல்லையே கொடுக்காமல் இரண்டாவதாக சொல்லக்கூடிய நிலையாமை சொல்லக்கூடிய அந்த வஞ்சித்திலே வைப்பார்கள். அது போகட்டும். இங்க காஞ்சி திணை கூறியது நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி தானே பெருந்திணை பொருணே. ஏன்னா நான் சொன்ன பெருந்திணை என்பது பொருந்தாத அந்த காஞ்சி திணையினுடைய நிலையாமை. இந்த வாழ்க்கைக்காகவா நீ இவ்வளவு சண்டை இட்டு கொண்டாய்? ஏம்பா நீ இதற்காகவா அந்த பொண்ணை நம்பி ஏம்பா இருக்கிற? இன்னைக்கு நாம சொல்லுவோம், இந்த பொண்ணை நம்பி ஏண்டாவா வாழ்க்கை கெடுத்துக்கிட்ட? நீ உனக்கு உனக்கு வாழ்க்கையே இல்லையா? இதை விட்டு அப்படி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு சித்தாந்தம் பேசுவோம். அந்த நிலையாமையை, அந்த சித்தாந்தத்தை அன்று அவனுக்கு சொல்லி இருந்தான் என்றால் அவன் 40 ஆண்டு காலமோ 45 ஆண்டு காலம் காலம் தாய்த்து இருக்க மாட்டான். அந்த தலைவன் அந்த பெண்ணிற்காக காத்திருந்து அந்த பெண்ணையே எனக்கு கட்டி வைங்கன்னு தலைவன் கேட்டிருக்க மாட்டான். அதைதான் அந்த நிலையாமை, இந்த செல்வம் நிலையாமை, இந்த யாக்க நிலையாமை, இந்த உடல் நிலையாமை, இளமை நிலையாமை என்று சொல்லக்கூடிய இந்த வாகைத்திணைக்கு பிறகு அங்கே காணக்கூடிய அந்த போர்க்கள காட்சிகள் நீங்க நீங்க பார்க்கலாம். அந்த காஞ்சி கலிங்கத்து பழனி மிக அழகாக வந்து வலிமை செய்யும் அந்த நிகழ்வுகளை எல்லாம். அப்ப அந்த காஞ்சி திணையினுடைய பல செய்திகள் பாத்தீங்கன்னா அந்த இறந்து கிடக்கக்கூடிய நிறைய பல சங்க இலக்கியத்துல நிறைய அந்த பெண்கள் வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது அந்த தலைவன், அந்த மகன், இவர்கள் எல்லாம் வந்துட்டு போர்விலை இறந்து பட்டார்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பல பாடல்கள் நமக்கு பதிவு செய்துள்ளன சங்க இலக்கியங்கள். அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேய்காஞ்சி, ஆய்காஞ்சி, மண்ணை காஞ்சி என்று சொல்லப்படுகின்ற தாபத நிலை, தபுதார நிலை, இது எல்லாமே இதுல வரும். இந்த காஞ்சி திணையில எல்லாமே நிலையாமே, இந்த மண் நிலையற்றது, இந்த உடல் நிலையற்றது, பொருள் நிலையற்றது, செல்வம் நிலையற்றது, யாக்கை நிலையற்றது என்பதை உணர்த்தக்கூடிய, உனக்கு இதெல்லாம் பொருத்தம் இல்லாத, உனக்கு பொருத்தமானது எது என்பதை நீ தேர்வு செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய மிக பெரிய வாழ்வியல் தத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த மேடம் மேடம் லைனுக்கு வரீங்களா மேடம்? மேடம் இணைப்பில் கோளாறு கொண்டா எழுங்க வரட்டும். ஓகேங்க சார், மேடம் வந்துட்டாங்க. அதான் காங்க நெட்டு சரியா இல்லையாட்டு, அதனால வர முடியும். அப்ப அந்த பாடல் திரையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒன்று படாத நிலை எந்த ஆகுது? இப்போ ஒரு புலவன் ஒரு அரசனை பாடும்போது அந்த அரசனும் புலவனும் ஒன்றாக முடியாது. அவன் அரசன் மேல்நிலையில் இருப்பான், புலவன் கீழ்நிலையில இருப்பான். ஒரு மாணவர் ஒரு ஆசிரியரை பாடும்போது, அதாவது அவரவர்களுடைய வெற்றியினை அவரவர்களுடைய புகழினை பாடும்போது இருவருமே எந்த காலத்தில் ஒன்றாக முடியாது அப்படி என்ற சொல்லப்படுகின்ற ஒரு சித்தாந்தத்தை பாடான் பகுதி கைக்கிளை பொருணே. அந்த பாடப்படும் ஆண்மகன் அது தலைவனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம்,
வேந்தனாகவனாகோ யார் யாருக்கு அறிவை சொல்லுகின்றார்களோ யார் யாருடைய வெற்றியை யாருடைய கொடையினை யாருடைய புகழினை ஈகை திருச்ச சொல்லுகின்றார்களோ அவர்கள் இரு எந்த நிலையிலும் ஒன்றுபட முடியாது, பிரிந்துதான் இருக்க முடியும். அவர்கள் வேறு இவர்கள் வேறு என்று சொல்லப்படுகின்ற அந்த உயரிய நிலையை வாழ்த்தக்கூடிய ஒருவன் ஒரு ஒரு விஷயத்திலே வெற்றி பெற்றான், ஒருவன் ஒரு விஷயத்திலே வாழை சூடினார், ஒருவன் இன்னொரு விஷயத்திலே வந்து வெற்றி கண்டான் என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய புகை புகைச்சிறப்பு ஈகச் சிறப்பு கொடை சிறப்பு வெற்றி சிறப்பு கல்வி சிறப்பு ஓதல் சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற அத்தனை சிறப்புகளிலும் மேலோங்கியிருக்கின்ற ஒருவனை அடுத்திருக்கக்கூடிய ஒருவன் வாழ்த்தி பேசுவது. இப்ப பொருள் பெறக்கூடிய யாசகன் அது யாராக? செல்வந்தன். செல்வந்தனாக இருக்கப்படும் போது அவன் இந்த யாசகன் ஒன்றாக முடியாது. ஒன்றாகலாம், அவன் ஒரு காலத்தில் அவன் மேல் நிலைக்கு வரும்போது இவன் கீழ்நிலை ஆகும் போது அந்த இருவரும் ஒன்றாக முடியாது. அப்படி ஒன்றாகாத ஒரு நிலையினை இப்படியாக இந்த திரை பாகுபாடு அகத்திரை பாகுபாடு என்பதும் புறத்திரை பாகுபாடு என்பதும் ஒரு இயற்கை சூழல் சார்ந்த ஆதிகால மனிதனுடைய அந்த தொடக்க கால வாழ்க்கையினுடைய கூறுகளை மிக அழகாக உள்வாங்கி கொண்ட தொல்காப்பியர் மிக சிறப்பாக அந்த எழுதினை அகத்திணை பாகுபாட்டையும் ஏழு புறத்திணை பாகுபாட்டையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு விஷயங்களை நான் இங்கே உங்களும் பதிவு செய்தேன். இன்னும் வந்து அந்த திரையினுடைய அந்த சொல்லணும்னு நினைச்சேன், ஏன்னா நேரம் வந்துட்டு செல்வதனால நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மிக்க நன்றி. இந்த வாய்ப்பினை நல்கிய அன்பு சகோதரி பிரேமலதா அவர்களுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பல பேராசிரியர் பெருமக்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பை நல்கிய கல்லூரியினுடைய முதல்வர், கல்லூரி தமிழ்துறையின் தலைவர் இந்த பிரேமலதா அவர்களோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு, ஏன்னா நான் எட்டு பார்க்கின்றேன், அவர் வந்து அவங்களுக்கு பல நிலைகளில் உறுதுணையாக இருந்து, ஏனென்றால் ஒரு பெண்ணாக இருந்து இந்த விஷயங்களை செய்யக்கூடிய அவர்களுக்கு உறுதுணையாக செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறிய சீரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒருவருக்கு அந்த உதவக்கூடிய நிலை. ஏன்னா கல்லூரி முதல்வர் நிச்சயமாக நான் வந்து வணங்கிக்கிறேன், சிலமா வந்து ஏன்னா வேலை பார்த்துட்டு போமா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கிற நிலையில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பிரேமலதா அவர்களுக்கு கல்லூரி முதல்வர் அதை செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த முதல்வருக்கு என்று நிச்சயமான அழகான ஒரு வணக்கம். அதே போல துறைத்தலைவர் அவர்களும் அந்த யார்தான் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நல்கிய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய அத்துணை நெஞ்சங்களுக்கும் மிக சிறந்த மிக மனம் மார்ந்த நன்றியினை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு அழகான ஒரு கல்லூரி அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது, புலகாங்கிதமாக இருக்கிறது. ஒரு ஒரு 163 ஆண்டுகால பழமை பெற்ற ஒரு கல்லூரியில் அதாவது தமிழனுக்கு என்ன தெரியும் ஏது தெரியும் என்று எல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில இணையத்தின் வழியாக தொடர்ந்து 8 இன்று 9வது நாளாக இந்த இணையத்தின் வழியாக மிக செம்மையாக இந்த நிகழ்வை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 1857 அப்பப்பா நான் நிஜமாக உண்மையிலே என் வாழ்நாளினுடைய ஒரு முக்கியமான நாளாக இதை கருதுகின்றேன். இந்த கல்லூரியில என்னுடைய அழகான ஒரு உரையை நான் வழங்கியதற்காக பெருமிதம் கொடுக்கிறேன். அத்துறை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம் வணக்கங்க. மேடம் மிக சிறப்பான ஒரு உரை, மிக ஆழங்கால பேசுறது கேக்குதுங்களா மேடம்? நல்ல ஆழங்கால் பட்ட உரை, அகத்தினையை மட்டும் இல்லாமல் புறத்தினையும் சேர்த்து இணைத்து உங்களுடைய ஆய்வு போக்கை மிக அழகாக ஆற்றலுக்கான தமிழில் சிறந்த முறையில் எடுத்துரைத்தமைக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த உரை மாணவர்கள் எல்லோருக்கும் பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன். திணை கோட்பாடு தொடர்பாக சங்க இலக்கியம் தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உரையில் பல புதிய பார்வைகள், உயர்ந்தோர் மேன என்பது ஒரு நிலத்தில் கல்வி கற்றவர்களுக்கு மட்டுமே உயர்ந்தோர் என்பது பொருந்தும் என்பது போன்ற ஒரு சிறந்த ஒரு ஆய்வு போக்கிலான புதிய முயற்சியை தாங்கள் புதிய வெளிச்சத்தை நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். அந்த வகையில் புறத்து மட்டுமல்லாமல் அகத்தினை சார்ந்தும் கூட இன்னும் புதிய வெளிச்சம் பாய்ச்சப்பட வேண்டியிருக்கின்றது என்பதை தங்களுடைய உரையானது தெளிவுபடுத்தியிருக்கின்றது.
உரையாசிரியர்களை மட்டுமே நாம் நம்பிக்கொண்டிருந்தால் நாம் முழுமையாக சங்க இலக்கியத்தை அணுக முடியாது என்பதுதான் உங்களுடைய கூற்றிலிருந்து நான் தெரிந்து கொண்ட ஒன்று. மூலத்தை நான் முழுமையாக அணுகினால் மட்டுமே மூலம் மட்டுமே நமக்கு கை கொடுக்கும். உரையாசிரியர்கள் ஒவ்வொருவரும் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டோ அல்லது மஞ்சள் கண்ணாடி போட்டுக்கொண்டோ அல்லது பச்சை வண்ண கண்ணாடி போட்டுக்கொண்டோ தங்களுடைய சமய பார்வையின் அடிப்படையில் அல்லது தங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு உரையை தாங்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நான் கூட பல பாடல்களில் பார்த்திருக்கின்றேன், உரை மூலம் இரண்டிற்கும் பல முரண்பாடுகள் இருப்பது போல எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். சில சமயங்களில் உரையில் வரக்கூடிய பல சொற்கள் அவர்களுடைய சமயம் சார்ந்ததாக இருக்கும். மூலத்தையே கூட அவர்கள் திரித்து தங்கள் சமயம் சார்ந்த ஒரு உரையை அங்கு புகுத்தி இருப்பார்கள். இதனால் மூலத்தை பற்றியும் அதனுடைய காலத்தை பற்றியும் அந்த காலத்து மக்களுடைய வாழ்வியலை பற்றியும் நாம் சரியாக அணுக முடியாத பல தடங்கல்கள் இதனால் ஏற்பட்டிருக்கின்றது. என் தொல்காப்பியருடைய ஒரு நூற்பாவில் நூலே கரகம் முக்கோள் என்ற ஒரு நூற்பா வரும். அதில் நூலை என்பதற்கு ஒவ்வொரு உரையாசிரியர்களும் ஒவ்வொரு விதமாக உரை சொல்லியிருக்கின்றார்கள். நூல் என்பதற்கு பூநூல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நூல் என்பதற்கு பூநூல் என்பது பொருள் அல்ல, அது ஒரு ஓலை சுவடி என்று இன்னொருவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அது போல கரகம் என்பதற்கு கரகம் எனும் சொல்லுக்கும் கூட பல்வேறு வகையான தங்களுடைய சமய பார்வையிலான கரகம் என்பது வைணவ மொழிகள் கொண்டு செல்லக்கூடிய கையில் இருக்கக்கூடிய குண்டிகை என்று ஒருவர் பொருள் எழுதியிருக்கின்றார். இங்க அதுவும் சரணதாக மாறிவிடுகின்றது. திருக்குறளுக்கு கூட பார்க்க போனால் நாம பரவியலாளர்களுடைய உரை முழுவதும் வைணவ சமயம் சார்ந்ததாக இருக்கின்றது. அது போல அதற்கு மாற்றாக தண்டபாணி தேசிகர் எழுதிய உரை முழுவதும் சைவம் சார்ந்ததாக இருக்கின்றது. அது போல வ.உ. சிதம்பரம் எழுதிய உரை கூட சைவம் சார்ந்ததாக இருக்கின்றது. இன்னொருவர் எழுதினால் அது பௌத்தம் சார்ந்ததாக எழுதுகின்றார். ஆக இப்படி அவரவருடைய சமய பார்வைகளை வைத்துக் கொண்டு மூலத்தை அணுகி அதுதான் முடிந்த முடிவு என்பதை போல தங்களுடைய உரையை அவர்கள் சொல்லி சொல்கின்றார்கள். இதனால் பின்னால் வருபவர்களுக்கு பல்வேறு வகையான இடர்பாடுகள், மூலத்தை முறையாக அணுகுவதற்கு பல்வேறு வகையான இடர்பாடுகள் ஏற்படுகின்றது. நாம் வேறு வழி இல்லாமல் உரைகள் மூலமாகத்தான் மூலத்தை அணுக வேண்டி இருக்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம். மொழி நடை அவ்வளவு நமக்கு பிற்காலத்ததாக இன்றைக்கு இருக்கின்றது. தொல்காப்பியரை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு தொல்காப்பியம் வாழ்ந்து வருவதற்கு கூட அந்த உரையாசிரியர்கள் தான் காரணம் என்றாலுமே கூட முடிந்த முடிவாக உரையாசிரியர்களையே நாம் நம்பிக்கொண்டு இருப்பது என்பது நம்மை ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடும் என்பதை நான் என்னுடைய ஒரு சில ஆய்வுகளில் நான் கண்டறிந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு நம்ம ஆய்வு செய்யும் பொழுதுதான் அந்த சொல் நமக்கு ஒரு புதிய பார்வையை, புதிய வெளிச்சத்தை, இன்னும் பல இலக்கியங்களுக்கும் அது கொண்டு செல்லும் பொழுது இன்னும் ஆழமான ஒரு பொருளையும் தருகின்றது என்பதை நான் கண்டறிந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் சொன்னதை போல தொல்காப்பியர் சொல்லுகின்ற அந்த நூல் என்னும் சொல் பூநூலா அல்லது கையில் இருக்கக்கூடிய நூலா என்பதெல்லாம் இன்னும் குளறுபடிகள் உடையதாக இருக்கின்றது. அது போன்ற ஆய்வுகள் எல்லாம் இன்னும் நமக்கு வந்தால் உண்மையிலேயே தொல்காப்பியர் சொன்னது என்ன என்பது நமக்கு புலப்படும். சரி, அந்த வகையில் தங்களுடைய அந்த உயர்ந்தோர் மேன என்னும் ஒரு சொல்லானது ஒரு புதிய ஆய்வு பார்வைக்கு ஆய்வாளர்களையும் மாணவர்களையும் இட்டு சென்றிருக்கின்றது. இது போன்ற உரைகள் தான் மாணவர்களுக்கு அந்த உரையாசிரியர்களை நம்பி இருத்தல் என்பதை விட மூலத்தை பல முறை படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். எனவே இது ஒரு மாற்று உரை, மாற்று பார்வை தருகின்ற ஒரு உரை. இந்த உரையானது பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை தரக்கூடிய உரையாக அமைந்திருக்கின்றது என்பதில் நான் தங்களுக்கு இதனுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய ஐபிஎஸ்சி கோஆர்டினேட்டர் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தங்களுடைய கல்லூரியை பற்றி தங்கள் உரையை பற்றி சிறு விளக்கங்களை கூறுவார்கள். ஐயா அவர் கிளம்பிட்டார், லெஃப்ட் த மீட்டிங் வருது. பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள், பேராளர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அந்த ஐயங்களை தாங்கள் அம்மாவிடம் கேட்டு தெளிவு செய்து கொள்ளலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா, சொல்லுப்பா. முனைவர் பட்ட ஆய்வாளர் அறிஞர் அண்ணா அரசின் கலைக்கல்லூரி விஜயன்ற பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஹலோ. ஆமா, இது பாலை திணைக்கு மட்டும் ஒரு தெய்வம் வந்து குறிப்பிடலைங்களா? அதுதான் வந்து அங்க அதுக்கு நான் வந்து கருத்து வச்சிருக்கிறேன். இப்ப ஏன்னா அந்த தெய்வத்துக்கே நான் போகல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வடவேங்கடம் பார்த்து வச்சிருந்தேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை நல்வு அந்த சொல்றாரு இல்லைங்களா, அந்த வடவேங்கடம் என்ற ஒரு தெய்வம், அததான் முதல்ல படிச்சுட்டு வராங்க.
உரையாசிரியர் சொல்லக்கூடிய அந்த பாயத்துல வரக்கூடிய ஏன்னா பாயிரம் வந்துட்டு பின்னாடி சேர்த்ததா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருமாறு ஏன்னா மாயோன்னேய அந்த அந்த முளை நிலத்துக்குரிய திருமாறு சொல்லப்படும் போது முல்லை நிலம் சொல்லிக்கிட்டே வந்து திருமாலுடைய நிலை சொல்லுவாங்க. அது மட்டும் அல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அந்த மழை இந்திரன் கோவர்த்த மலையை பிடித்து கண்ணன் வந்து அந்த ஆயர்களை காப்பாற்றிய நிலை எல்லாம் இந்த வடிவமைப்பு எல்லாமே ஒரு இறை சார்ந்த நிலையிலே தொல்காப்பியத்தை பார்க்கக்கூடியது வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா பாலை திணையில நமக்கு சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன. ஏன்னா வந்து கொற்றவை வழிபாடு என்பது பாலைக்கு உரியதாக உரையாசிரியர் முன்வைக்கின்றார்கள். எங்கே என்றால் சிலப்பதிகாரத்தை வச்சுதான் போறாங்க. சிலப்பதிகாரத்துடைய காலம் பின்னணியில் வரக்கூடிய ஒரு இடைப்பா, ஏன்னா சிலப்பதிகாரத்தை இப்ப முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுலதான் அந்த கொற்றவை வழிபாடு இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லா தெய்வங்களையும் சொல்லக்கூடிய அந்த இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல பெண் தெய்வங்கள் பற்றிய விஷயத்தை சொல்லி பாலை நிலத்துக்குரிய தெய்வத்தை ஏன் சொல்லாம விடுத்தார்கள், அந்த மூப்பாவை ஏன் தூக்கார, ஏன் நடுவ நைந்தினை சொல்லிட்டு வந்தாங்கல்ல, ஏன் நடுவ நைந்தினை சொன்னாங்க, நடுவன் அந்த மொழிய சொன்னாங்க, படுதுரை வைய பாத்திய பண்பே அப்படிப்பட்ட உலகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்திலே சொன்ன முல்லையும் குறிஞ்சியும் உரைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவம் கோயில் சொன்னாங்க. பாலை நிலம் என்ற ஒன்றே இல்லப்பா இந்த உலகத்துல, அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை நாங்க வாழ்ந்தோம் சொல்றாங்க. ஆனால் தொல்காப்பியர் அந்த பாலை நிலத்திற்கு தான் பெரும்பான்மையான விஷயங்களை வைக்கின்றார். நீங்க நல்லா பாலா பிரிவு சொல்லாங்க, நான் இன்னும் அதுக்கான கருத்து வச்சிருக்க நேரம் எல்லாத்தையும் நான் நிறுத்திக்கிட்டேன். அது மூலம் தலைவர் நம்ம வாய்ப்பு கிடைச்சா பேசலாம். ஏன்னா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா பாலைத்திணையினுடைய மிகச்சிறந்த விஷயங்களை எல்லாம் அப்பட்டமாக மறைத்துக் கொண்டே வருகின்றார்கள். தொல்காப்பிய செய்த பல நூற்பாக்கள் விடுபட்டு போயிருக்கலாம். என்னுடைய கருத்து, என்னுடைய யூகம், விடுபட்டு போயிருக்கலாம். அப்படி விடுபட்டதுனால அந்த பாலைத்திணையினுடைய தெய்வம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா நாலு திணைக்கு மாயோன்மையே செய்யோன்மையே வேந்தன்மையே ஒன்மன்மையே சொன்னவங்க ஏன் வந்து கொற்றவன்மையு சொல்ல இருக்கூடாதா, ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக நாம் கேட்க வேண்டும். ஆய்வாளர்கள் அஞ்சு திணையை பேசுறாரு, கைக்கிலேயே சொல்றாரு, வாகைதானே பாலையது பண்ணி சொல்றாரு, அப்படி சொல்லக்கூடியவரு இந்த நான்கு திரைக்கு தெய்வத்தை சொன்னவன் ஏன் பாலை சொல்லி இருக்க மாட்டாரா, தொல்காப்பியரு சொல்லி இருப்பாரு. அப்ப நீங்க தொகுத்தோருடைய முயற்சி, அதை பதிப்பித்தோருடைய முயற்சியில அது விடுபட்டு போய் இருக்கலாம் என்ற ஒரு யூகத்தை நான் வைக்கின்றேன். இதை நம்ம ஆய்வாளர்கள் தான் நாம செய்யணும். நாங்களாம் படிக்கும்போது எங்களுக்கு தோன்றாத சிந்தனைகள் அதன் மீது படிக்க படிக்கத்தான் இந்த மாதிரி சிந்தனைகள் வருகிறது. ஆய்வாளர்களாகி நீங்கள் எல்லாம் மறுபரிசீலனையால இன்றைய ஆய்வு என்பது என்னவென்றால் ஒரு விஷயத்தை நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி தொல்காப்பியர் விடுத்தாரானா விடுத்திருக்க மாட்டார். இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய பாலைத்திணையினுடைய பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய அவர் ஏன் வந்துட்டு பாலைத்திணைக்கு தெய்வம் சொல்லல, நிறுத்த சொல்லல, நாலு நிறுத்துக்கான மாயோன் மேயன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற மாயோன் மேய காடொளி உலகம் வடவேங்கர தென்குமரி ஆயிடை சொல்றாரு. இப்படி வந்து சொல்லப்படும் போது இதெல்லாமே ஒரு வலித்து வலிந்து சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்துப்பா. அந்த அடிப்படையில அந்த தெய்வம் நிச்சயமாக அந்த பாலை திணைக்கு தெய்வம் இருந்திருக்கும். அந்த தெய்வம் அந்த அதனால்தான் நான் நிலத்துல விடுபட்டுட்டே வருது. நடுவனது ஒழிய படுத்துற வையம் பாத்திய பண்பை ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவாதான் அந்த ஒரு மறைமுகமா மைண்ட் இந்த சொல்லிட்டே வந்தேன். ஏன் பாலத்திலேயே மறைச்சிட்டே வராங்க, யார் மறைச்சாங்க, தொல்காப்பிய திட்டமிட்டு மறைச்சிருந்தா பின்னாடி ஃபுல்லா பாலத்தின் தான் பேசுறாரு. நீங்க அகத்திரையினுடைய அகத்திரைய பாத்தீங்கன்னா கருப்பொருளுக்கு பிறகு தெய்வ குணம் மா மரம் புழு பறை செய்தி யாரின் பகுதியோட தொகை கருவர மொழிபன் சொன்னார் அல்லவா, அந்த நூற்பாவை கருத்து பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாலைத்திரை சார்ந்ததுதான். அகத்திரை இல்லை கடைசி வரைக்கும் நீங்க நல்லா பாக்கலாம். அப்ப ஒவ்வொரு விஷயத்த பேசப்படும் போது மூணாவது நூற்பால அந்த தெய்வத்தை போயிட்டு ஏன் விட்டாங்க அப்படின்னு ஒரு ஐயம் எனக்கு எழுந்திருக்கிறது. அந்த ஐயத்தை நீங்க கேட்டீர்கள், நிச்சயமாக அதற்கு விடை வந்து நாம தான் ஆராய்ந்து அதற்கு நம்ம பல தகவல்கள் சங்க இலக்கியத்தையா நமக்கு வந்து இலக்கியம் கண்டு இலக்கணத்தை வந்து பொருத்தி பார்க்கப்படும் போது அதற்கான விடை நிச்சயமாக கிடைக்கும். நம்ம 2500 பாடல்கள் இல்ல ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா, ஏன்னா பெரும்பான்மை
அகநானூற்றுல 400 பாடல் 200 பாடல் பாலைத்திணை பாடல் பாருங்க. 100 பாடல் 500 நூற்று 100 பாடல் 300 ஆச்சு இருக்கிற பாடல்லே. இதுக்கு அடுத்து கூறு வகையில அடுத்து நச்சினை. அப்ப பாலையினுடைய பெரும்பான்மை இருக்கப்படும் போது அந்த பிரிவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு மேன்மை அடையக்கூடிய அந்த தலைவனோ தலைவியோ அரசனோ மேன்மை அடையக்கூடிய வெற்றி வாழை சூடக்கூடிய ஒரு அழகான பாலத்தினை ஏன் வந்து விடுபடுகிறது ஆரம்பத்துல துர்காப்பி அகத்தினையில ஏன் விடுபட்டது அப்படின்ற என்ற கேள்வியை நோக்கி தான் என்னுடைய கருத்துறையே அமைந்தது. நான் அதுக்கான பின்னாடி அந்த கருத்து வச்சிருக்கிறேன், நீங்க கேட்டீர்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அதுக்கு அந்த பாலத்தினைக்கு வந்து அது கொற்றவையாக இருக்கிறாங்க. வெற்றியை தரக்கூடிய தெய்வம் அந்த பெண் தெய்வம் என்பதனால நீங்க ஆதிகால சமூகத்துக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே பாத்தீங்கன்னா தாய் வழிபாடு தான் வருகிறது. தாய் தெய்வ வழிபாடு தான் வருகிறது. பெண் தெய்வங்களை தான் வழிபட்டார்கள். அந்த வெற்றியை தரக்கூடிய வளமை சடங்குக்குரிய பெண் தெய்வத்தை தான் வழிபட்டதாக வரலாறு சொல்லுகின்றன. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினிசம் பெண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய போராட்டம் பின்னாடி வந்து அது அப்படியே மறைக்கப்பட்டு எழுகிற ஒரு சூழல் மேலை நாடுகளில் வருகிற ஒரு சூழல் வருகிறது. ஆண் பெரியவனால் பெண் பெண்ணால் சித்தாந்தமா பின்னாடி வருவதற்கு காரணம் அந்த மார்க்சிய பின்னணியில பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. நிச்சயமாக தொல்காப்பியர் பாலைத்திணைக்கு நிச்சயமா தெய்வத்தை கூறியிருப்பார், அதற்கு தெய்வத்தை வகுத்து இருப்பார். ஏன்னா அந்த மனுஷன் போறானா அந்த பாலை தெய்வத்தை வணங்கிட்டு தான் போவான். போர் மேற்கொண்டு போனாலும் சரி அல்லது பொருள் வயிறு காரணம் பிரிஞ்சாலும் சரி ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கி இருப்பான். அது என்ன தெய்வம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி சிலப்பதிகாரத்தை வைத்துக் கொண்டு மேல் நோக்கி போய் கீழ் நோக்கி வந்து தொல்காப்பியத்துல வந்து நம்ம ஒற்றோம் என்று கற்பிதம் சொல்லுகின்றோம். அம்மா ரொம்ப நன்றி அம்மா இன்னொரு நீண்ட விளக்கத்திற்கு. அம்மா இல்ல இருக்கு நீங்க கேட்டா நிச்சயமா நல்ல விழா. அதுதான் என்னுடைய ஐயத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய பெரிய அந்த விளக்கங்களாக வந்தது. ஏன்னா பாலைய வந்து ஏன் புறக்கணித்தார்கள் ஆரம்பத்துல, அப்ப கடைசியா அதுக்கு அவ்வளவு இடங்கள் கொடுக்கிறார்கள் என்றுதான் அந்த என்னுடைய இந்த கட்டுரையினுடைய நோக்கமே. அதே மாதிரி நம்பியக பொருள் கூட குறிப்பிடவே இல்லை, ஆனா இவரும் அது மாதிரி இருந்தாரு. நம்பியக பொருள் கூட குறிப்பிடல நினைக்கிறேன்மா, அதே மாதிரிதானம்மா? ஆமா ஆமா ஆமா, அவங்க நம்பியாக பொருளையும் குடிக்கல. நீங்க பாத்தீங்கன்னாப்பா அதுதான் இப்ப புறப்பொருள் வெண்பாமாலே இப்ப புறநானூற்றுல நீங்க பாத்தீங்கன்னா புறநானூற்றுல பெரும்பான்மையான பாடல்கள் வந்து புறப்பொருள் வெண்பாமா இருக்கிற துறைகள்லாம் நிறைய இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பன்னீர் பாடல் இருக்கு அல்லவா, அவங்களுக்கான பாடல்கள் நிறைய இருக்கும். புறநானூற்றுல புறநானூறு என்பது மிக அற்புதமான பொருள். நம்மளுடைய மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை போரியல் சார்ந்த வீரம் சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அற்புதமான புறநானூறு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த திரை பாகுபாடு துறை பாகுபாடு வச்சிருக்காங்க பாருங்க. அது எல்லாமே தொல்காப்பியத்துல கொஞ்சம் தான் இருக்கு, மீதி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த புறப்பொருள் வெண்பாவாய் சொல்லக்கூடிய புறத்திணை துறைகளும் பன்னீர் பாடலம் சொல்லக்கூடிய புறத்திணை துறைகளை தான் பகுத்து வச்சிருக்காங்க. தவிர நம்ம தொல்காப்பியர் சொன்ன ஏழு புறத்திணைகளுக்கு சொன்ன பல திணை துறைகள் அங்க இல்ல. அந்த நீங்க அந்த தொகுப்பு முயற்சியில பாத்தீங்கன்னா தெரியும், புறநானூற்று எடுத்துட்டு பாத்தீங்கன்னா. அப்ப ஒரு தொன்மையான ஒரு இலக்கியத்தினுடைய துறைகளை புறக்கணித்து விட்டு அப்ப இது எல்லாமே இந்த தொகுத்தோர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில ஒரு ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. அதுதான் மேடம் சொன்னாங்கல்ல பிரேமலதா மேடம், அதுதான் அவங்க ஏதோ ஒரு நோக்கி அப்படி அதற்காகவே தகவல் அமைத்துக் கொண்டு அதற்காக வழி அமைத்துக் கொண்டு விஷயங்கள் தான் இந்த நம்மளுடைய பழைய இலக்கியங்கள் எல்லாம் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டன அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம தான் அந்த இலக்கியத்தினை நிச்சயமாக பூசி தட்டி அவ இந்த மாதிரி விஷயங்கள் வெளிக்கொள்ளணும் இருந்திருக்கோம் என்ற. ஏன்னா ஹைபோதேசிஸ் தான் நம்முடைய ஆய்வு. யூகத்தின் அடிப்படையில் ஒன்றை வைத்துக் கொண்டு இன்னொரு ஆய்வை நோக்கி செல்வது இப்படி இருக்கும் என்று ஒரு யூகத்தை வைத்துக் கொண்டு அதை நோக்கி நீங்க ஆய்வுக்கு சென்றீர்கள். இல்லாத ஒன்றை கருதுகோளாக வைத்துக் கொண்டு அதை நோக்கி உங்கள் ஆய்வு செய்யப்படும் போது அது இருக்கும், அதுதான் வந்து சிறந்த ஆய்வாக இருக்கும். ஏற்கனவே இருக்கு, அதுல நீ என்ன கண்டுபிடிக்க போற அப்படின்னு வச்சா அது ஆய்வல்ல. ஹைபோதேசிஸ் ஆய்வினுடைய முக்கியமான ஒரு விஷயமே மெய்ப்பொருள் சித்தாந்தம் என்ன என்றாலே அதாவது வந்து அந்த சிக்கல் சிக்கலை மையமிட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். எது சிக்கல்? கொற்றவை இருக்கா இல்லையா, தொல்காப்பியர் சொன்னாலும் சொல்லலையா என்று சொல்லியிருக்கிறாரு.
அப்படி என்ற இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யூகத்தின் அடிப்படையில் ஹைபோதிசிஸா வச்சுக்கிட்டு உங்கள் ஆய்வை நகர்த்தி செல்லப்படும் போது அது சார்ந்த விஷயங்கள் பல தரவுகள் அதை மெய்ப்பிக்கும். அதுதான் உண்மையான ஆய்வு என்று அமையும். ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை அதே நோக்கி நோக்கி போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே மாற்றம் பெற்று இருக்கீங்க. பழைய நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நான் அந்த ஆதிகால சமூக வாழ்க்கையில நான் நிறைய ஏழு நம்மளுக்கு 6 மணிக்கு தொடங்கியிருந்தா அந்த வரலாற்றுல நிறைய செய்தி சொல்றதுக்கு தான் நான் அதெல்லாம் விடுத்துட்டேன் திரைக்கு வந்துட்டேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயற்கை வழிபாட்டுல வரக்கூடிய தெய்வங்கள் எதுலாம் இயற்கை தெய்வமாக இருக்குதுன்னு நான் பட்டியல் வச்சுக்கிறேன். இன்னொரு முறையில கூட நம்ம தொடர்பு கொள்ளுங்க, நண்பர் மேடம் கிட்ட வாங்கி நான் பேசலாம். நன்றி அம்மா. அம்மா வணக்கம்மா, புதுச்சேரியில இருந்து கிருஷ்ணம்மாள். ஒரே சிறப்பா இருந்ததுமா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஒரே ஒரு சின்ன சந்தேகமா, தொல்காப்பியர் வந்து உரிபொருள் பத்தி சொல்லிட்டு வரும்போது புணர்தலும் பிரிதல் என்று தொடங்குறாருமா. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா குறிஞ்சியை முதல்ல வைப்பு முறை வைக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மாயோன் மேய அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முல்லை திணையே முதல்ல வைக்கிறாருமா. இந்த உரிப்பொருள்ல சொல்லும் போது குறிஞ்சி திணையையும் முதற் பொருளை எடுத்து சொல்லும் போது முல்லை திணையும் வைக்கிறாங்க. இந்த வைப்பு முறைக்கு ஏதேனும் விளக்கத்தை சொல்ல முடியுமாமா? அதுதான் அதுதான் குறிச்சு வச்சுக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா திணையை சொல்லும் போது கை கிளை முதலா பெருந்திணை இருவாய்னு சொல்லிட்டாரு, நடுவ நைந்திரைன்னு சொன்னாரு, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று 4 திணை சொல்லும் போது முல்லை திணையை ஃபர்ஸ்ட் வைக்கின்றார். பொழுது சொல்லும் போது முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று 4 திணையை வரிசைப்படுத்துகின்றார். ஆனால் உரிபொருள் சொல்லும் போது குறிஞ்சி நிலத்திற்கு வந்து விடுகின்றார். குறிஞ்சி என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வேட்டை சமூகத்தினுடைய ஒரு நிலையை சொல்ல வருகின்றார். அவன் வந்து அந்த அந்த இனக்குழு சமூகத்தினுடைய ஒரு நிலையில அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அந்த புணர்ச்சியினுடைய ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வந்து 2வது நிலையில அந்த பொருளை தேடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக 2வதாக பாலத்தினை கொண்டு வருகின்றார். அந்த வேட்டை சமூகத்தினுடைய வரலாற்றை சொல்வதற்காக குறிஞ்சி அந்த உரிப்பொருளை சொல்றாரு. குறிஞ்சிய நடுவ நைந்தினையில வந்து அவர் பாலை சொன்னாலும் தெரியல, அதுதான் நடுவ நைந்தினே சொல்லிட்டாரு. நடுவ நைந்தினா என்ன, எந்த ஆர்டர் சொல்லல, நமக்கு அங்க அண்டர்ஸ்டூட்டு நான் சொன்னேன். நடுவ நைந்தினே அண்டர்ஸ்டூட்டு அடுத்தது நிலை சொல்லிட்டு, அதே மாதிரி பொருள் சொல்லும் போதுதான் பாலையை சொன்னேன். ஆனால் உறுப்பல் சொல்லும் போது 2வதா சொல்றாங்க செகண்டு. ஏன்னா தொடங்கி வாழ்க்கையை தொடங்கும் போது அவன் உடனே பொருள் தேட ஆரம்பிச்சான். அவன் தலைவலி ஆரம்பிச்சிருது, தொல்லை வந்துடுது. அதாவது தாதனி தொல்லை, தாய் தொல்லை, தந்தை தொல்லை, எல்லாரும் தொல்லையும் கதா பிரிய ஆரம்பிச்சிடறான். அதுதான் 2வது நிலை உரிப்பொருள். அது உரிப்பொருள். நன்றிமா. நன்றிமா. ஆஹ் சொல்லுங்க அம்மா. வணக்கம் வளர்மதி. சொல்லுமா. வணக்கம்மா. ஆமா அப்பளே, இணையம் இடர்பாடா இருந்தது அதனால பேச முடியலீங்கம்மா. உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. எனக்கு பெண்ணியம் சார்ந்ததா வினா இருந்தது, நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. என்னன்னா 4 நிலத்துக்குமே வந்து ஆண் தெய்வத்தை வச்சு இருக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு இடத்துக்கு பெண் வைக்கிறாங்க அப்படின்னா பெண் சமூகம் தொல்காப்பியர் காலத்திலேயே முடக்கப்பட்டதாங்கம்மா? முடக்கப்பட்டது தொல்காப்பியர் காலத்துல முடக்கப்படல. தொல்காப்பியர் சொல்லிட்டு வர்றாரு, அவரு சொன்ன அந்த ஊர்பாக்கெல்லாம் அப்பட்டமாக மறைக்கப்பட்டு உள்ளன என்பதுதான் என்னுடைய வாதமே. அந்த யாரு வந்து பதிப்பிட்டார்களோ, யாரு வந்து தொகுத்தார்களோ, அந்த ஓலைச்சுவடிகளுக்கு எடுத்து பெயர்த்து எழுதினார்களோ, ஏன்னா ஒரு காலத்திலே எழுதப்பட்டு ஒரு காலத்திலே பதிப்பிக்கப்பட்டு ஒரு காலத்திலே அச்சுக்கு வரப்பட்டவைதான் நம்ம தொன்மை நான்ந்த சங்க இலக்கியமாக இருக்கிறோம், தொல்காப்பியமாக இருக்கிற எல்லாமே. இது எல்லாமே யாரோ சொல்ல ஒரு முயற்சியினால இதெல்லாம் விடுபட்டு இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கருத்தை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். ஒரு நிமிஷமா வளர்மதி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. கேக்குதுங்க. நாம வாழ்ற காலத்திலேயே நான் ஒரு ஊரை சொல்றேன். அந்த ஊருக்கான தெய்வம் அப்படின்றது பாத்தீங்கன்னா காளி. காளின் உடனே உங்களுக்கு கூட முன்னால ஒரு முன்னோட்டு வரமே, என்ன என்ன ஊரு? உறையூர் வெக்காளியம்மன். இல்லம்மா, தில்லை காளி. தில்லை காளி.
தில்லை அப்படின்ற ஊருக்கு உடைய தெய்வமே பாத்தீங்கன்னா காளி. அந்த தில்லை அப்படின்றத சிதம்பரத்தனுடைய ஒரு பகுதி, தில்லை அப்படின்ற சிதம்பரத்தனுடைய பகுதி. இன்னைக்கு தில்லைவே மறைச்சிட்டு சிதம்பரத்தை நிறுத்தி, சிதம்பரம்னா அடுத்தது பின்னால என்ன வருது? கரெக்டா சொல்லுங்க, என்ன வருதுப்பா? சிதம்பரம் தில்லைனா என்ன? தில்லைனா காளி. இன்னைக்கு தில்லை அப்படின்ற சிதம்பரத்துல ஒரு சின்ன ஊரம் ஒதுக்கப்பட்டு விட்டது ஒரு காலத்துல. தில்லைதான் பெருநகரமா இருந்தது. அந்த தில்லை அப்படின்ற பெருநகரத்துக்கு தலைவியா இருந்தவ காளி. ஆனா இன்னைக்கு தில்லை அப்படின்றது பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டு சிறு கிராமமாக மறைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த பகுதிக்கு இன்னொரு பேர் சூட்டப்பட்டு சிதம்பரம் அப்படின்ற பேரை வழங்கி, சிதம்பரம் அப்படின்னாவே நடராஜர்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம வாழ்ற இந்த காலத்திலயே இது நடந்திருக்குது. ஒரு நூறாண்டுகள்லயே இது நடந்திருக்குது. தில்லை காளி மறக்கடிக்கப்பட்டு சிதம்பரம் நடராஜர் முன்னிறுத்தப்படுகின்ற காலகட்டம் இந்த தொழில்நுட்ப காலகட்டத்திலேயே நடந்திருக்கு. அப்படின்னும் பொழுது தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னால தாய்வழி சமுதாயத்தின் நிலையில இருந்து மாற்றம் பெற்று தந்தையாண்மை சமுதாயத்துக்கு மாறுகின்ற நிலையில ஐந்து நிலத்திற்கு உண்டான பெண் தெய்வங்களுமே ஆண் தெய்வங்களாக மாற்றப்படுகின்ற சூழலை நம்ம பாக்குறோம். சரியா? நான் உங்களுக்கு ஒரு கருதுகோள் கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிங்க என்னன்னா, ஐந்து நிலத்திற்குமே பெண் தான் தெய்வம். சரியா? மாயோன் இல்ல, மேயோன் இல்ல, ஸ்னேயோன் இல்ல, எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாம் பிற்காலத்து வர்ணன். இவங்க எல்லாமே வர்ணன்ற சொல்லே நம்ம தமிழ் சொல் கிடையாது. மாயோன் அப்படின்றதுலயே மாயோன் அப்படின்றது சிவனா முருகனான ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சேயோனுக்கும் அதே சர்ச்சை நடந்துட்டு, சாரி மாயோன் இல்ல, சேயோனுக்கு தான் சர்ச்சை நடந்துட்டு. சேயோன் அப்படின்றது சேய், சேய் அப்படின்னு சொல்லி முருகனை சொல்றா குரூப் ஒன்னு இருக்கு. இல்ல சேய்னா சிவப்பு, சிவப்புனா சிவன், அது சிவனை குறிக்குதுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு குரூப் இருக்கு. சரியா? இப்ப சேயோனுக்கு சிவன் ஒரு குடுமி பிடிச்சண்டையும் முருகன் ஒரு குடுமி பிடிச்சண்டையும் இருக்குது. புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் திணிப்பு, நான் வெளிப்படையா சொல்றேன், இதெல்லாம் திணிப்பு. எப்ப ஆரம்பிச்சிருக்குது? தொல்காப்பியர் காலகட்டத்தை. தொல்காப்பியர் காலகட்டத்துல ஆணாதிக்க சமுதாயம் நிலை பெற்று விட்டது. தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா, சரியா, இலக்கியம் இலக்கணம் தோன்றுவதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா தாய்வழி சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு தந்தை வழி சமுதாயத்திற்கு சமுதாயம் மாறி போய் விடுகின்றது. அப்ப அந்த தாய்வழி தெய்வத்தை மறைத்து அங்கு தந்தை வழி தெய்வத்தை நிலைநிறுத்தக்கூடிய போக்கு தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாலேயே ஏற்பட்டு விட்டது. சரியா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் தான் மக்கள் வாழிடமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால அதைத்தான் ஆளுமை செலுத்தக்கூடியதாக ஆணாதிக சமுதாயம் கருதுகின்றது. அங்குதான் மக்கள் வாழிடம். பாலை அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னொரு செய்தியை சொல்றேன், பாலை என்ற ஒரு நிலம் பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலம். உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தொழில்நுட்பம் எல்லா இடங்களுக்கும் போனாலுமே கூட இன்னும் சில கிராமங்கள்ல வந்து கரண்ட் கூட இல்லாம இருக்கு. இருக்கா? இருக்கு, இருக்குங்கம்மா, இருக்குங்கம்மா. அந்த மாதிரி கரண்ட் கூட இல்லாத ஒரு பகுதி, மக்கள் விரும்பாத ஒரு பகுதி எதுனா பாலை. சரிதா? பாலையை வந்து ஆட்சி செய்வதற்கு எந்த ஆணும் விரும்பல, எந்த அதிகாரமும் விரும்பல, எந்த சமுதாயமும் விரும்பல. அதனால அந்த தொன்மை எச்சம் இன்னும் அங்க இருக்குது. புரியுதா? தொன்மை எச்சம் அங்க இருக்குது. அங்க போய் ஒரு ஆணாதிக சமுதாயம் அமையல, அரசு அமையல, மக்கள் அமையல. அதனால அந்த தொன்மையினுடைய எச்சம் இன்னைக்கு இருக்கு. அதனால அந்த சமுதாயத்துல இன்னமும் கொற்றவை வந்து பெண் தெய்வமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றாள். இதுதான் ஆதாரம். நமக்கான ஒரே சரியான ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாலைதான். அப்ப பாலைக்கு கொற்றவை இருக்கிறா அப்படின்னா, நிறைய கிராமங்களுக்கு இன்னும் கரண்ட் போகாம இருக்கிற மாதிரி இருண்டா, அதாவது பழங்குடியின பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி வந்து பாலைதான். அதனால அந்த தெய்வம் வந்து மாற்றப்படாம அப்படியே எச்சமா இருக்கு. மற்ற நாலு இடங்கள்லயும் தாய்வழி சமுதாய தெய்வம் மறக்கடிக்கப்பட்டு, அந்த பெயரெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா ஆய்வாளர்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கருதுகோள் இப்ப வச்சிருக்கேன். பெண் தெய்வங்கள் இருக்குமா? பெண் தெய்வங்களுக்கு பெயரும் இருக்கு, இலக்கியத்துல பதிவாகி இருக்கு. அம்மா எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்ப வந்து நம்ம இலங்கையில, அம்மா இல்ல என்னன்னா, இப்ப வரைக்கும் இலங்கையில தாய் தெய்வ வழிபாடு நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு கிடைச்ச இந்த தொல்காப்பியத்துடைய பயன்பாடு நமக்கு இலங்கையில முழுசா இருக்குங்களா? அவங்க இந்த ஆய்வை வந்து இது வரைக்கும் யாருமே எடுக்கலீங்களா?
இலங்கையில சொல்றீங்களா? ஆமாங்கம்மா, ஏன்னா நம்ம இலங்கையில வந்து இப்ப வரைக்கும் தாய் வழி மரபுலதான் அவங்க வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. தாய் வழி மரபுலதான் போயிட்டு இருக்கு அவங்களோட இப்ப வரைக்குமே. இலங்கைக்கு போறீங்க? இலங்கைக்கு ஏன் போறீங்க? கேரளாவுக்கு போங்க. இல்லைங்கம்மா, இல்ல இல்ல, நாம வந்து பக்கத்துல இருக்கிற கிராமம் இல்லாம நமக்கு வந்து தமிழர்கள் வாழ்ந்த பகுதியா சொல்லக்கூடிய அந்த ஈழத்தினுடைய நிலை என்னங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக கேட்டீங்கம்மா. இல்லம்மா, நீங்க முறைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாமே பெண் தெய்வங்கள் தான் ஈழத்துல, எல்லாமே பெண் தெய்வம், முதன்மை தெய்வங்களாக இருக்கிறது ஈழத்தில். ஈழத்துல மத்தியில அது குறிப்பாக கண்ணகி வழிபாடு, கண்ணகி வழிபாடு இருக்கமா காலத்திலும் சரி ஈழத்திலும் சரி 60க்கு மேற்பட்ட கோயில்கள் தெய்வமாக பெருந்தெய்வமாக வழிபாடு செய்யப்படுகிறது. அங்கேயே கொண்டாடுறாங்க பெண் தெய்வங்கள். இலங்கையில அவர்கள் பேச்சு மொழியில பாத்தீங்கன்னா இன்னும் தொல்காப்பியத்தினுடைய பேச்சு மொழி சொற்கள் வழக்கில இருக்கு. அப்ப அந்த தொன்மையை பாதுகாக்கக்கூடிய சமுதாயமாக இலங்கை சமுதாயம் இருக்கு. தெய்வ வழிபாட்டிலயும் சரி, மொழி பேணுவதிலயும் சரி, வாழ்க்கை முறையிலயும் சரி, சரிங்களா? அப்ப தொன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடியது நமக்கு ஒரு சிறந்த ஒரு களம். நாம வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான அரசியல் மாற்றங்களாலையும் பொருளாதார மாற்றங்கள்னாலையும் மொழி பல்வேறு வகையான மாற்றங்களை அடைந்திருக்கு. ஆனா இலங்கையில வந்து அந்த தொன்மையை வந்து பாதுகாக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா மொழியிலயும் இருக்கு. ஆமாங்கம்மா, மொழியிலயும் இருக்கு, வழிபாட்டுலயும் இருக்கு. அதனால நமக்கு எச்சமாக தொன்மையின் எச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம இலங்கை எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்தோம்னா அதுக்கு இந்த தொன்மை ஆண் தெய்வங்களுக்கு முன்பாக இருந்த பெண் தெய்வங்கள் என்ன அப்படின்றது நம்மளால அவங்களும் கை கொடுத்து உதவ முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. இல்ல என்னன்னா நமக்கு தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் கூட வந்து ஆணாக இருந்ததுனால பெண்ணை புறந்தள்ளிட்டார் அப்படிங்கறத என்னுடைய மன வருத்தமான ஒரு செய்தி. ஒரு பதிவு, அதாங்க, ஒரு வரலாறு எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர் போல அவர் செயல்பட்டு இருக்கின்றார். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. நன்றிங்க நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. முடிச்சுக்கலாமாங்க மேடம், நேரம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. ஆமா டைம் ஆயிடுச்சு. உமா இருக்கீங்களா? பெரிய உமா இருக்கேன்மா. உமா நீ நன்றி உரை இன்னைக்கு நீ உன்னுடைய பகுதிமா. ஜோதி மேம் ஒரே நிமிஷம். சொல்லுங்க ஒரே நிமிஷம். விஜயராணி மேம் வணக்கம். சொல்லுங்க மேடம். நான் டாக்டர் கௌரி, சேலம் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர், பிரேமலதா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டாஃப் நானு. இணையத்துல வகுப்பு எடுக்கிறது நமக்கு ரொம்ப புதுசு. இப்பதான் லாக்டவுன்னால நம்ம எல்லாம் இதை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ஆடியோ வீடியோ இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு கூட நிறைய தெரியாது. பட் உங்களுடைய நீங்க ஆடியோ மெயின்டைன் பண்ணது, வீடியோ, பேக்ரவுண்டு, உங்க காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா அழகா இருக்கீங்க மேம். மிக சிறந்த சரிங்க மேம், மிகச்சிறந்த தலைப்பு பிரேமலதா அம்மா கொடுத்திருக்காங்க. அந்த தலைப்புல ரொம்ப ஆழமான கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. இது ஆசிரியர்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் மற்ற அனைத்து மாணவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடியதாக இருந்தது. ஜெயப்பிரமா சொன்ன மாதிரி உங்களுடைய உரை கேட்டவுடனே மூல நூலை படிக்கணும், தேடி பிடிச்சாவது படிக்கணும் அப்படிங்கிற ஆசையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆய்வு மாணவர்களுக்கு. நிச்சயம் ஆமா, இது உங்களுடைய பேச்சுடைய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். இத ரொம்ப 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 நன்றிங்கம்மா. மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து இந்த பெருமைகள் வந்து பிரேமலதாவுக்கு தான் தேரும். அன்பு சகோதரி, அதாவது நாங்க இருவருமே காணாமலே காதல். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி எனக்கு என் நம்பரை வாங்கி அவங்க என்ன தொடர்பு கொள்ளும் போது
எனக்கு இப்ப வந்து ஒரு பெரிய சந்தோஷம், நேற்றுதான் ரொம்ப ஆஹா இவ்வளவு பெரிய ஒரு 163 அது என்னால வந்து என் வாழ்நாளினுடைய மிக உன்னதமான நாளா நான் இன்னைக்கு நினைக்கிறேன். 1857 என்பது நாம் பிறக்கவில்லை, அதனுடைய அந்த சரித்திரங்கள் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கல்லூரி அரசு கல்லூரி அதிலே இந்த ஒரு தலைப்பை பேசுவதற்கு உங்களை மாதிரியான நல்ல ஆய்வாளர்கள் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதுதான் அதாவது என் பெற்ற இன்பம் பெருக வையம் என்பது என்ற ஒரு அடிப்படையில என்னுடைய என்னுடைய பணி செய்து கிடப்பு நான் சொன்னேன். தொடங்கும் போதே எனக்கு பணி வந்து இலக்கியங்களை படிப்பது, அந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்களை பேசுவது, அது குறிப்பாக பழங்கால இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், நீதி இலக்கியம், நிறைய தரவுகள் இருக்கின்றன. நம்மள பழைய இலக்கியங்கள் வந்து அப்பட்டமாக புறக்கணிக்கப்பட்டு விட்டு இருக்கின்றன. அது ஒரு கட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய மாறுபட்ட சிந்தனைகள்லாம் முன்வைக்கின்றார்கள். நம்ம அதை பேச வேணாம், ஏன்னா ஆய்வு என்பது பல்நோக்கு கொண்டது. அவரவர்களுக்குரிய ஹைபோதீசிஸ் அடிப்படையில் அந்த ஆய்வை பார்ப்பார்கள். ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை மாற்றக்கூடாது, அவர்களுக்கு சார்பாக மாற்றக்கூடாது. அது மட்டும் என்னுடைய வாதம். ஆய்வு வந்து பலதரப்பட்டது, பன்முகப்பட்டது. ஏன்னா அவங்க நோக்கத்தான் அந்த ஆய்வு வந்து பல சிந்தனைகளை முன்வைக்கலாம், பல்வேறு வடிவங்களை தரலாம். தவிர அப்பட்டமாக அந்த கருத்தை பதிவு செய்யப்படாத ஒன்றை யூகத்தின் அடிப்படையில இவங்க ஏதோ ஒரு நிலை சார்ந்து, அதுதான் இனம் மொழி ஏதோ சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து அதுக்கான ஒரு கற்பிதத்தை கொடுக்க கூடாது. இவையெல்லாம் இருக்கின்றன. அந்த சொல்லுக்கான முழு பொருளை, அந்த சொல்லுக்கான முழு அடிவேரினை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஆய்வினுடைய ஒரு பெரிய வெற்றி. அது நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அதை படிக்க பாரும்போது ஏன் உயர்ந்தோன்னா யார் உயர்ந்தோர் அப்படின்னா நிறைய நாளடியாரே பெண்களை வெறுத்த நாளடியாரே சொல்லியிருக்கிறது, கல்வி கற்றோன் உயர்ந்தோன் என்று. அப்ப நம்ம நாளடியாரை புறந்தள்ள முடியுமா? பெண்களை நிறுத்த 100 நாளடியார் அதனால நான் அதை பேச மாட்டேன் சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப அங்க போய் நம்ம எடுக்கணும். உயர்ந்தோர் என்ற சொல்லிருக்க ஒரு இலக்கணம் நாளடியார் சொல்லிருக்குது, வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். இங்க வந்து உற்றுழி உதவி உருபொருள் பொறுத்து கற்றல் நன்றே என்று சொல்லியிருக்கிறது. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு சென்ற கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம், கற்றவனுக்கு சென்றமிடையெல்லாம் சிறப்பு அப்படி சொல்லும் போது ஏன் கல்வி கற்றவனை உயர்ந்தோம் நம்ம சொல்லக்கூடாது சொல்லுங்க? அதான் அவங்க சொல்லிருக்கிறாங்க. நீ ஏன் வேறு ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னு நம்ம வைக்க கூடாது. இப்படி நம்ம அந்த சொல்லுக்கான ஒரு பொருளை போடும் போது நம்மளுடைய அந்த 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 கருத்தாக என்பது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே வரும். ஒன்றன் பின் ஒன்றாக அழகான ஒரு புதிய விளக்கம் கிடைக்கும் என்பதுதான் இந்த ஆய்வினுடைய ஒரு விஷயம். அதாவது இந்த தொல்காப்பியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு புத்தகம் நியூஸ் செஞ்சு புத்தக கடையில் சென்று பார்த்த பொழுது தலவாணி மாதிரி 3 புத்தகம் வச்சிருந்தாங்க. இன்னும் இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணேன். அதனுடைய இலக்கியங்களை மிக அருமையாக பல்வேறு விடயங்களை சொல்லி அந்த சில குறிப்புகளை குறிப்பிட்டீர்கள். அது எனக்கு மிக அருமையாக புரிந்தது. நான் வந்து ஒரு புவியமைப்பியல் பேராசிரியர். நாங்கள் வந்து நில அமைப்பை பற்றி ஒரு பாடமே எங்களுக்கு, ஜியோ மார்பாலஜி என்ற ஒரு பாடமே எங்களுக்கு இருக்கின்றது. அந்த பாடத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு 200 வருடங்களுக்கு முன்புதான் வெள்ளையர்கள் நிலத்தினை பாகுபாடு பயிற்சியிருந்தார். கடல், மலை, சமவெளி, புல்வெளி இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற தகவல் எல்லாம் நமக்கு வந்து தொல்காப்பியத்தின் காலமாக எதை சொல்லியிருக்கோம் மேடம்? எத்தனை வருஷம் இருக்கும் தொல்காப்பிய காலம்? கிபி 2 சொல்றாங்க சார். கிபி 2 நூற்றாண்டு வந்து சொல்றாங்க. கிமுக்கே போயிடுச்சு. இப்ப கிமுலதான் சொல்றாங்க கீழடி அகழ்வாய்வு 2200 உட்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொல்காப்பியத்தினுடைய எழுத்து, அவன் கூட்டிருக்கிற அந்த எழுத்து வடிவங்களை வைத்துக் கொண்டு, இன்றைக்கு கிடைச்சிருக்கிற சில எழுத்துக்களை வைத்துக் கொண்டு கிமு 2200 உட்பட்டதாக கீழடி தொல்பொருள் ஆய்வு. அப்ப பல ஆசிரியர்களும் கிமு 5000 கொண்டு போயிட்டாங்க ஐயா. அதாவது கிமுல தோன்ற ஒரு இலக்கியம்.
இலக்கியம். அப்ப அந்த இலக்கியத்துல வந்து இந்த நிலங்கள் எதுவும் தமிழகத்தில் தமிழகம்னா நம்ம இப்ப சொல்ற தமிழங்களை தென்னிந்தியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய அந்த பழைய முற்கால தமிழகத்தை பற்றி இந்த நிலங்களை இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நீங்க சொன்ன மாதிரி பாலையை நீங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பல உரைகளை கேட்டிருக்கு. பாலை என்ற நிலத்தை தொல்காப்பியரே சொல்லி இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக பல எடுத்துக்காட்டுகளோடு சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயம் ஆய்வாளர்கள் இதை ஆய்வு செய்து நிரூபிக்க வேண்டும். அதைத்தான் ஒரு எளிமையாக பிரிந்து பாலையாக போய்விட்டது என்றுதான் ஒரு கருத்து இங்க சொல்லப்படுகிறது. ஆனால் பாலைக்குரிய இலக்கணத்தை மிக அழகாக நீங்கள் விளக்கினீர்கள். அந்த வகையில் இந்த புவியமைப்பியல் கூறுகளை எல்லாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த வெள்ளையர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் தமிழ் சமூகம் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே நிலத்தை எல்லாம் பாகுபாடு செய்து இந்தெந்த நிலத்தில் இந்தெந்த பயிர் இந்தெந்த விவசாயம் இந்தெந்த மக்கள் அவங்களுடைய அது எல்லாம் பூ கூட தலையில வச்சுக்கிற பூ கூட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த கடவுள் கொள்கையை சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை கடவுளாக அவர்கள் வழிபட்டவர்களுடைய வேறொரு கடவுளை வைத்ததாக ஒரு புத்தகத்தில் படித்த செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பிற்காலத்தில் அந்த சொன்ன அந்த மாயோன் அப்படிங்கிறத பெருமாளாகவும் அந்த இன்னொரு தகவல் சொன்னதை வந்து சிவனாகவும் பிற்காலத்தில் நீங்க சொன்ன மாதிரி இந்த உரை எழுதுவதெல்லாம் மாற்றி எழுதி விட்டார்கள் என்ற ஐயப்பாடும் நிகழ்கிறது. இது போன்ற பல கேள்விகளை இங்கு ஆய்வாளர்களுக்கு நீங்க வைத்துள்ளீர்கள். நிச்சயமாக இது தொற்று பல ஆய்வுகளை நாங்கள் நடத்த வேண்டும். அதற்கு இந்த நிகழ்வு ஒரு மூலாதாரமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தமிழர் நீங்கள் இந்த கல்லூரி பெருமையை மிகவும் பெருமையாக சொல்லி வந்தீர்கள். உண்மைதான் அம்மா, இந்த கல்லூரி 163 ஆண்டுகள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. 2 உலக போரை சந்தித்த கல்லூரி. நான் இந்த தகவல் கருத்தரங்கத்தில் சொல்லும் பொழுது ஒரு பங்கேற்பாளர் சொன்னார், எங்கள் தாத்தா 2 உலக போர் அன்று இந்த கல்லூரி படித்தவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த கல்லூரி எவ்வளவு மாண்புமிக்க கல்லூரி என்று பாருங்கள். அதே போல இந்த தேவநேய பாவாணர் அவர்கள் 10-12 ஆண்டுகள் இந்த கல்லூரியில் 1944 12 ஆண்டுகள் 1956 வரைக்கும் பணிபுரிந்திருக்கிறார். பணிபுரிந்த காலத்தில்தான் இந்த மாந்தர் தோற்றம், தமிழர் தோற்றம் அல்ல மாந்தர் தோற்றமே இந்த லெமூரியா கண்டத்தில் தான் தோன்றியது என்ற உலகுக்கே ஒரு புதிய கருத்தை சொன்னவர் நம்ம தேவநாய பாவாளர். ஆனால் அந்த கருத்தை யாருமே மெய்ப்பிப்பதற்கு அளவுக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்ய முடியவில்லை. செய்வதற்கு உண்டான உதவிகளும் யாரும் செய்வதில்லை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. இன்னும் சொல்ல போனால் சிலப்பதிகாரத்தில் அந்த வரக்கூடிய விடயங்கள் எல்லாம் பூம்புகாரில் அந்த கடற்கரையில் கடலுக்கு அடியில் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒழிய அது குறித்த ஒரு ஆய்வை எந்த ஒரு அரசும் எந்த ஒரு நிறுவனமும் இதுவரை சரியாக செய்யவில்லை என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு, அந்த வகையில் பல ஆய்வாளர்களுக்கு உங்களது உரை ஒரு தீபமாக இந்த நேரத்தில் ஏற்றி இருக்கிறீர்கள். நிச்சயம் இது ஒற்றி பல நிகழ்வுகளை இந்த தமிழ்துறையும் இந்த அரசு கலை கல்லூரியும் இனி தொடர்ந்து நடத்தும். அதற்கு பக்கபலமாக நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லுங்கள், எங்கள் ஆய்வாளர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயம் அந்த தேவநேய பாவாணர் விட்டு சென்ற அந்த பணியை இன்னும் சொல்ல போனா அவருடைய இன்னொரு பணி வந்து அந்த அகரமுதலை எழுதக்கூடிய ஒரு பணி வந்து இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு. அவர் பல சொற்களை உருவாக்கி கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அந்த அகரமுதலை இதுவரை தயாரிக்கப்படவே இல்லை. அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை எல்லாம் இந்த கல்லூரி சிறப்பாக எடுத்து செய்ய வேண்டும். அதற்கு இங்கு பேசிய பல பேச்சாளர்களை பார்க்கும் பொழுது மிகவும் வீரமாக ஆண் என்ன பெண் என்ன வாழ்கொண்டு சாத்துவோம்ங்கிற மாதிரி பேசி இருக்கிறீங்க. அது குறிப்பா பிரேமா அவர்கள், அப்புறம் இதுக்கு முன்னால பேசின கௌரி அவர்கள் எல்லாம் அமைதி புயலாக கல்லூரியில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிஜமாகவே புயலாக மாறினால் இது போன்ற விடயங்கள் எல்லாம் உலகிற்கு வெளியே வரும். அப்பொழுது நாம் தமிழர்கள் என்பதை மிகவும் பெருமையோடு பேசலாம். மைய இயக்க ஒருங்கிணைப்பு என்ற முறையில் இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி நடந்தே இருக்காது அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆமா, நான் ரொம்ப பதட்டமாகிவிட்டேன், ரொம்ப பதட்டமாகிட்டேன். பங்கேற்பாளர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்க வந்து ஒளியும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்ப இணைவு இல்லாததால நிறைய பேர் இணைஞ்சாலும் தெரியல. புதுவையில அத்தனை பேர் நம்மளுடைய நல விரும்பிகள் அவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாருமே என்ன ஆச்சு தெரியல. நிறைய பேர் எனக்கு காசு பண்ணிட்டே இருந்தாங்க, நான் தான் எடுக்க முடியல. அதேதான் அதேதான், தமிழ் என்று எடுத்தாலே இப்படி தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி நாம் நிச்சயம் இதனுடைய ஒளிமயத்தை உலகம் எல்லாம் முடிவெடுக்கணும். கண்டிப்பா நிச்சயம் செய்வோம். பெரிய ஒரு மகத்தான பணி ஐயா.
ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு செமினார் ஒரு வெபினார் தான் சொன்னாங்க, இணைய கருத்தரங்க ஒரு ஒண்ணுதான் நடத்த சொன்னாங்க. ஆனா தமிழ் துறை வந்து எதிலும் மாறுபட்ட துறையாக இன்று துறை தலைவர் அவர்களும் அடுத்த நிலையில் உள்ள பிரேமா அவர்களும் ஆளுக்கு 10 கருத்தரங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். நெஞ்சார்ந்த பாராட்டுகள் தேவநாயர் பாவாளர் ஆன்மா அவர்களை நிச்சயம் வழிநடத்தும். அவர்கள் மிக மனதார வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்மா. நன்றி வணக்கம். விஜயகுமார் சார், நீங்க காலத்தால் செய்த உதவி உண்மையிலேயே ஞானத்தின் மான பெரிது. இந்த சமயத்துல ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. அம்மா சொன்ன மாதிரி பதட்டம் வந்ததும் இல்லாம பயமும் வந்துடுச்சு. ஐயோ, இத்தனை நாள் சரியாக கொண்டு போன இந்த நிகழ்வு இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நான் உள்ளே வந்து விட்டேன். ஆனால் என்னுடைய முகம் யாருக்கும் தெரியவில்லை, என்னுடைய குரலும் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் எல்லாரும் எனக்கு தெரிகிறீர்கள். நீங்கள் பேசுகிறீர்கள். 3 மணிக்கு வந்து 4 மணி வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஆடியோல இருந்து வீடியோல இருந்து அவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க பேசி ரொம்ப அழகா இருந்தது அந்த 3:30 மணிக்கு. ஆனா 6 மணிக்கு ஆனாலும் தெய்வம் போல நீங்க வந்து கை கொடுத்ததுனால இன்னமும் கை கொடுக்கிறதுக்கான சூழல் இருக்கு உங்களுக்கு. இன்றைக்கு மட்டும் இல்ல, இப்ப இன்று 27 இல்லைங்க சார், நான் சொல்லிடுறேன், 27 இன்றைக்கு கை கொடுத்தது போல 28, 29, 30 வரையும் தங்களுடைய உதவி கரத்தை நாங்கள் பற்றி கொண்டு இந்த நிகழ்வை தைரியமாக நடத்தி இருக்கின்றோம். உங்கள் ஆதரவு இல்லை என்றால் உண்மையிலேயே இந்த நிகழ்வு என்ன ஆகியிருக்கும் என்று எனக்கு சொல்வதற்கு கூட அது அச்சமாக இருக்கின்றது. எனவே ஆபத் பாந்தவன் என்று சொல்லுவார்கள், அந்த ஆபத் பாந்தவனாக இன்றைக்கு தாங்கள் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்திருக்கின்றீர்கள். தமிழ் துறை சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா, ஒன்றாக பயணிப்போம். நன்றிங்கய்யா. முறையாக வந்து இந்த நிகழ்வு தொடர்பாக நிறைய சொல்வதற்கு வரை இருக்கின்றார் எங்களுடைய கல்லூரியை சார்ந்த உமா. அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தையருக்கும் தமிழுக்கும் தலை வணங்குகிறேன். முதல்கண் அரசு கலைக் கல்லூரி என்னுடைய எங்களுடைய அன்பு முதல்வராகிய அவர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்துறை தலைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலும் என்று முனைவர் ஆ விஜயராணி அம்மா அவர்களுக்கு என் மனம் காந்த வணக்கத்தை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, நீங்கள் சொன்ன முறை மக்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய தமிழுடைய தனிப்படுத்த சொத்துக்கள் ஆகிய எங்கள் தமிழ் மாணவர்களுக்கு மட்டுமல்ல இங்கிருக்கும் தமிழ்நாட்டு அனைத்து துறையை சார்ந்த வாழ்க்கை கோட்பாடுகளை இன்று பின்னி பிணைந்துள்ளீர்களாமா? இறை கோட்பாடுகள், உணவு, உரை அனைத்தையும் மிகவும் அருமையாக சொல்லியிருந்தீர்கள். தொல்காப்பியத்தின் உரையை பார்த்து ஒரு கவிஞன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? தொட்டியில் தாலாட்டு இருக்கும் அந்த குழந்தையை தாலாட்டு பாடும் பொழுதும் கேட்கும் இந்த தொல்காப்பியின் உரையும் கருவறையில் இருக்கும் குழந்தைக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கலும் போடுவது போல் உங்களுடைய உரை இருந்தது அம்மா. மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. எங்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்களுடைய உரையை நாங்களும் எங்களுடைய மாணவர்களும் மயங்கி போய் விழுந்து விட்டோம். ஆனால் உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் எங்களுக்கு ஆசை. என்ன செய்வது, உங்களுக்கு சென்று விட்டார்களோ. ஆனால் ஒரே ஒரு ஆசை, எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் ஒரு முறையாவது உரை செய்வதற்காக இந்த தொல்காப்பியத்தினுடைய உரையை அளிக்குமாறு பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன், பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா, மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா. இன்று எவ்வளவோ தொல்காப்பிய உரையை எல்லாம் வெளிநாடு என்று பல உரைகளில் நான் பிறப்பேன், பல உரை ஆசிரியர்கள் எல்லாம் எழுதி கூறியுள்ளார்கள். ஆனால் உங்களுடைய உரை எங்களுக்கு மிகவும் இனிமையை கொடுத்தது அம்மா. உங்களுடைய இனிமையை எங்களால் மறக்க முடியுமா என்று தெரியவில்லை. நானும் எங்களுடைய மாணவர்களும் மிகவும் நனைந்து விட்டோம் உங்களுடைய அன்பு மலையில். ஒன்பதாவது உரையரங்க தொடரினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உமா அவர்கள் சொன்னது போல தாங்கள் ஊரடங்கு முடிந்த பிறகு எங்களுடைய கல்லூரிக்கு ஒரு முறை நேரில் வந்து இது போல இன்னொரு சிறப்பான உரையை ஆற்ற வேண்டுமா நான் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த அரங்கிற்கு
அந்த கல்லூரியில் நான் கால் பதிக்க விரும்புகிறேன். அந்த கல்லூரியில் நான் கால் பதிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம், ஒரு காலம் பணிந்து நமக்கு தரும் புதிய தகவல் உங்களுக்கெல்லாம். நீங்கள் அப்படி வந்து உரையாற்றக்கூடிய அந்த அரங்கத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? புதிதாக இப்பொழுது சூட்ட போகிறோம். கல்லூரி திறந்த பிறகு அந்த அரங்கத்திற்கு நாங்கள் ஒரு புதிய பெயர் வைக்கப் போகிறோம். அந்த பெயர் தேவநேய பாவாணர் கலையரங்கம். ஓ, கண்டிப்பாக கண்டிப்பாக வருகிறேன் ஐயா, நிச்சயமாக வாழ்த்து தாருங்கள், வருகிறேன். மாணவர்களுக்கு நாளான அத்தனை செய்திகளையும் தருகிறேன். இணையத்தோடு ஒவ்வொரு நாளும் ஏழு நாட்களாகவும் எட்டு நாட்களாகவும் ஒவ்வொருத்தோடு இணையத்தோட அமர்ந்து இருக்கும் ஒத்திகளிப்பாளராக இருக்கும் என்னுடைய தேவரண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இப்படி செய் அப்படி செய் என்று ஒரு அன்பு கலந்த ஒரு ஆர்வமா நீதான் செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியை என்று ஒரு அன்போடு கூறிய என்னுடைய அம்மாவிற்கு என்றும் நான் தலைவணங்குகிறேன். நன்றி அம்மா. இறுதியாக இன்று ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கள் தமிழ் துறைக்கு சொந்தக்காரராக விளங்கும் எங்கள் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய இதை ஒவ்வொரு நாளும் கருத்துக்கு என்னுடைய துறை பேராசிரியர்கள், என்னுடைய நெறியாளர் உமாராணி மேடம் அவர்களுக்கும், கௌரி மேடம் அவர்களுக்கும், பாசிகே சார் அவர்களுக்கும், திருப்பதி சார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திற்கும் மேலாக என்னுடைய அன்பில் மயங்கிய என்னுடைய அன்பு மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம், சார் உமா ஒரு நிமிஷம் சார். நாளைக்கு இந்த நிகழ்வு வந்து டீம் வியூவர்லயே நம்ம ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா மறுபடியும் நம்ம வந்து இதே ஜிமெயில் ஐடிக்குள்ள வந்துடலாம். பெரும்பாலும் எல்லாருக்கும் நம்ம வந்து டீம் வியூ டீம் லிங்க் தான் கொடுத்துருக்கோம் ஷேரிங்ல, எல்லாருக்கும் அப்படிதான் போயிருக்கோம். வர இருக்கவங்க கண்டிப்பா வருவாங்க. நினைக்கிறேன் ஒரே சமயத்துல பல பேர் வந்து பதிவு செய்து உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணதுனாலதான் இந்த டீம் லிங்க் வந்து ஜாம் ஆயிருக்கும். அதனாலதான் வியூ வரல. பயிற்சிகள் தானே செல்வமணி சார் இருக்காரு, அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, பிற துறை ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் நினைக்கிறேன் நானு எல்லாரும் ஒரே சமயத்துல என்ட்ரி பண்ண முயற்சி பண்ணதுனால அது ஜாம் ஆயிருக்கும் அப்படின்னு. இருக்கலாம். உங்க மாம் கிட்ட வாங்கிக்கிறீங்களா? நீங்க தொடர்பு கொள்ளுங்க.